ஹாய் 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 ஹாய், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு வந்து புதுசா ஒரு ஸ்டோரி கேம் பட் ஆனா கோஆப் மாதிரி பண்ண போறோம். நம்ம கூட இருக்கிறது வந்து வேற யாரும் இல்ல, அந்த எலி குஞ்ச முட்டாள் ரோல்ஸ் தான். குக்கு வித் கோமாளி மாதிரி தான் இருக்க போதீங்க. ஸோ ஓர்க்குக்கு வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இது வந்து ஒரு குக்கிங் கேம் தான். நான் இல்லை இன்கேம் போனோடனே உங்களுக்கு வந்து லைக் என்னென்ன வருது, இது மேலே இருக்கிறது என்ன, இப்படின்னா என்ன எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது பேசிக்காக என்னென்னா, ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க, அந்த டாஸ்க்கை வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே பண்ணி கொடுக்கணும். சார் அதுதான் பண்ணியா பண்ணி இல்லைடா செஞ்சு குக் பண்ணி கொடுக்கணும். சரியா? ஐ மாண்ட்ற வர அன்றவர் போட்டுக்கோ, நல்லா போட்டுக்கோ. சரியா கண்ணன் செஞ்சு, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, இன்னைக்கு வீட்டில் என்ன சாப்பாடு? இன்னைக்கு வந்து இட்லி முட்டை குழம்பு ப்ரோ. முட்டை வேணும், எக்கு குழம்பு. அது என்ன முட்டை? கோழி முட்டை. இப்ப நான் உன் குட்டையா தின்ன முடியும்? சமைச்சு கொடுக்க முடியும். ஓ, நீ சமைச்சு கொடுக்கறதெல்லாம் தின்னா பேஜில போகும். பரவாயில்ல, கொடுத்தோம். ஹாய்டா லிங்கேஸ், ஹாய் ஸ்மைலி பீன், ஹாய் ப்ரோ, ஹாய் யூடியூபர் பேபி, ஹாய் ப்ரோ, ஹாய் ஹாய். எனக்கு பிரியாணி. பிரியாணி இந்த கேம்லயே கிடையாது ப்ரோ, கடல்லையே இல்லையாமா. நான் இன்கேஸ் வந்தா வேணா உங்களுக்கு சொல்றேன். ஐ ஆம் பாட்ரேஸ் பாட்ஸ் ராஜா. நோட்டிஃபிகேஷன் வரலையா டுடே? டிஸ்கார்ட் நோட்டிஃபிகேஷனா? டிஸ்கார்ட் நோட்டிஃபிகேஷனா? அது பாட்டை கொஞ்சம் இது பண்ணி வச்சிருக்காங்க, ஸோ அதனால வந்திருக்காது. நே நாலுலேருந்து வரும். ஆமாம் ப்ரோ, ஆமாம் ப்ரோ, பாட்டு. ஆமாம், வந்து பாட்டை தனியாக கூப்பிட்டு போய் சும்மா போன இடத்துல சும்மா பிடி 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 பிடிச்சா அப்படி பாட்டாத்தோட செத்து போச்சு அப்படி. ஸோ நாளைக்கு வந்து பாட்டோட வந்துடும், ஒன்றும் இல்லை. அவங்களவங்க வெயிட் ப்ரோ. இப்போதைக்கு நம்ம ஆமா ப்ரோ பாட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆமாம், ஆமாம் வந்து இப்போதைக்கு பாட்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அனௌன்ஸ்மெண்ட்டில். இப்போ அது கார்பன் பாட் மாதிரி டர்ட்டில் பாட், அவ்வளோதான். ஆமாம், வானு நியூ ஃபோட்டோ, வானோட நியூ ஃபோட்டோவா? ஸோ இப்போ என்னன்னா, இந்த ஊர் வந்து ஏதோ ஜோம்பி பிரெட் எல்லாம் வந்து இது பண்ணுதா, இந்த பிரெட்டை வந்து பிரெட்டுக்கிட்ட காப்பாத்த நம்ம சமைச்சு கொடுக்கணுமா, அதை தான் சொல்றாங்க. அதாவது ஹாய் கண்ணன் ப்ரோ, பிரெட்டுக்கெல்லாம் கொரோனா வந்தால் சமைச்சு கொடுக்கணுமா? சூத்துல ராடுறோம். என்ன ப்ரோ பேச, என்ன லைக் வச்சது வந்து அவன் வந்து அவன் என்ன தெரியுமா சொல்றா? இதெல்லாம் கூட ஆம் பண்ணிட்டான் சாய்பு ப்ரோ. ரிமோட்ல இருக்கா? எஸ் ப்ரோ, ரிமோட்ல இருக்கு ப்ரோ இந்த கேமுக்கு. பட் வானுகிட்ட கேம் டைரக்டா இருக்கு, ஸோ அவன் டைரக்டா பார்ட்டி போட்டு ஆடிட்டு இருக்கோம், ஆன்லைன் கோப் மாதிரி. ஹாய் சகில், ஹாயா, ஹாய் சனம், ஹாய் ஹாய் செஃப், ஹாய் ஹாய், வணக்கம். நாங்க என்ன சமைக்க போறோம்னு உங்களுக்கு தானே தெரியும், அதுவும் இந்த கிரிக்க பூ வேற உள்ள கூட்டு போறோம். சொல்ற நீ தான் செஃப்? வானோட குஞ்சு இப்படிதான் எழுஞ்சுக்கோமியாச்சு. இட்லி முட்டை குழம்பு சாப்பிட்டேன். நம்ம கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிருக்கோம். நம்ம வந்து டெய்லி HFF ஃபால் கேஸ், HFF ஃபால் கேஸ்ன்னு போட்டதோட இப்போ கொஞ்சம் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். லைக் ஓவர் குக் வந்து ஒரு மல்டிப்ளே ஸ்டோரி கேமாக பண்ண போகிறோம், அப்புறம் வந்து கொஞ்சம் டிபிடி பண்ணலாம்னு முடிவு பண்ணிடுறோம். லைக் HFF ஃபால் கேஸ் பண்ணுவோம், அது வந்து கொஞ்சம் ப்ரையாரிட்டி கம்மியாகி இப்போ இந்த கேம்ஸ்லாம் கொஞ்சம் பண்ண போகிறோம் புதுசு புதுசாக. இந்த நான் இதை வெட்டணுமா? ஆசமாக போச்சு. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் என்னன்னா, இந்த லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு கேபேஜ்னு போட்டு மேலே மூணு கிரீன் கலர் பார் இருக்கு, ஓகேவா? ஸோ அந்த கிரீன் கலர் பார்ன்றது டைமிங், ஓகே. அப்புறம் இந்த கீழே இருக்கிறது வந்து என்ன ஐட்டம்ன்றது. ஸோ இங்கே கீழே லெஃப்ட் சைட் கீழே டாப் பாட்டமில் இருக்கிறது வந்து கோல்டு காயின் போட்டு வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ்ன்றது, ரைட் சைட் கீழே இருக்க அந்த 1.30ன்றது டைம், ஓகேவா? ஸோ இப்போ நான் தான் அந்த ப்ளூ கலர், இது ரெட் கலர் ட்ரெஸ் அந்த அசிங்கமா குப்பையில போட்டேன், குப்பையில போட முடியாது ப்ரோ. இன்னைக்கு எங்க வீட்டுல சில்லி சிக்கன் அண்ட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ப்ரோ.
நம்ம இவ்வளோ நாள். ஸோ வந்து இப்போ வந்து ஆர்டர் வந்து வெறும் பார்த்தீங்கன்னா வெறும் கேபேஜை வெட்டி டெலிவரி பண்ணோம். ஸோ டெலிவரி வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆரோ மார்க் மாதிரி போகுது பார்த்தீங்களா, இதான் டெலிவரி பண்ணோம். எல்லா ஆர்டரையும் வந்து பிளேட்டில் அசம்பிள் பண்ணி அதுக்கு அந்த கிரிக்கு கூப்ப பிளேட் எடுத்துட்டு நான் வந்து அவர் கேட்பறேன் என்கிட்ட என்ன வந்து நான் வந்து எடுத்து இப்படி கொடுப்பேன் அவர் கூட டெலிவரி. ஸோ இதை வந்து டெலிவரி பண்ண அவ்வளோதான். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி சொல்கிறேன், மேலே வந்து ரெண்டு இருக்குது, கேபேஜ் டொமேட்டோ இருக்குது. ஸோ நான் ஏன் இதெல்லாம் எனக்கு தெரியுதுரா அவ்வளோ ஒன்றும் மக்கள் கூதி இல்லைன்னு சொல்லுவீங்க, ஒரு சில பேருக்கு புரியாது ஃபஸ்ட் டைம் பார்க்காதாலும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து ரெண்டுமே கட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணோம். சரி ஐ மீன் ரெண்டு ஐயோ ரெண்டுமே கட் பண்ணி பிளேட்டில் வச்சு ஆர்டராக கொடுக்கணும் அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஆ ஈவன் ப்ரோ பிளாஸ்டிக் எப்படி எழுந்திருக்கும், பிளாஸ்டிக் வந்து அதெல்லாம் சொல்லக்கூடாது. இது ஒரு நல்ல கேள்வி, ஐ அப்ரிசியேட் யுவர் கேள்வி, பட் இதுக்கான பதில் இந்த பாரு ஹோட்டலில் இப்படி தான் வெட்டி கீழே குப்பையில் போட்டு சேவ் பண்ணுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க, அதெல்லாம் தெரியாதுங்க. ஆமாம் கிச்சனில் நடக்கிறதெல்லாம் தெரியாது. ஹாய் நந்தகுமார் ப்ரோ, ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க, பிரேக்கப்லாம் வழியெல்லாம் போய்விட்டதா இல்லை இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? வெட்டரா கிறுக்கு கூப்ப இருக்கும். எனக்கு ஒரு பர்கர் அது வந்து வேற டிஎல்சில வரும் ப்ரோ, அப்போ வந்து பண்ணி தரேன் ப்ரோ. ஹாய் பாட்ஸ் ப்ரோ, எத்தனை பாட்டு பாட்ஸ் ப்ரோ வந்து பல அக்கௌண்ட் இருக்கு. அவர் பல்லான கேபேஜ் விட்டுரா கிறுக்கு கூப்ப அதெல்லாம் மிக்ஸ் பண்ணாத. நோவே ஹாய் ப்ரோ, ஹாய் ஹாய் வெல்கம் கமெண்ட்ஸ் பாருங்க மறக்காம லைக் பண்ணி தக்காளியால் அடிக்கும் வச்சுக்கோ இந்த உன் கொட்டை என்ன திட்ட என்ன வச்சுக்கோ நெத்தியடி தக்காளி தெரியுமா, அதான் இது நெத்தியடி தக்காளியா? இவன் ஒருத்தன் ஜட்டி படம் வந்துடுவா. ஆமாம் ப்ரோ மலைக்குள்ளே நின்று எங்கே பாருங்க, ஜாம்பியெலாம் பின்னாடி தான் இருக்குது, அடிக்காதா? அந்த ஜாம்பி அடிக்காது போல். நாய் ஏறும் சரி, இவன் எப்படி ஏறுனா? நான் வந்து நாய் தூக்கி விட்டுருவேன். அடைய ஏன் ப்ரோ நீ வேற என்னையா அதை ஞாபகம் படுத்தலாம். ஐயோ சாரி ப்ரோ. ஹாய்லே ஹாய் ஸ்பை மூவி கேமர், ஹாய் ப்ரோ, ஹாய் ஹாய். ஸோ புதுசாக வந்து அவங்க சொல்கிறேன், இந்த கேம் நேம் வந்து ஓவர் குக் 2. ஸோ இது வந்து ஒரு ஸ்டோரி பேஸ்ட் கேமு. ஸோ இதில் வந்து நாலு பேர்கிட்ட ஒன்றா ஆடலாம். ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க நீ உள்ள? அவங்க கூட பேசிட்டு இருக்கோம் ஏதோ அசீசமாக திட்டுற மாதிரிலாம் கேட்குது. இல்லை சார் பேசிட்டு இருக்கோம் பாருங்க, நல்ல நல்ல வார்த்தை போகுது. ஸோ அந்த ஜட்டி போடாத வெங்காயம் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கு, என்ன சொல்லுதுன்னு புரியல, நமக்கு இங்கிலீஷ்லாம் வராது. அவன் கூட போயிட்டு சார் எப்படி இருக்கீங்க சார், நல்லா இருக்கீங்களா? நீ பண்றது எப்படி தெரியுமா இருக்கு, கரெக்டா மூந்து தூக்கிட்டு போய் காலுக்கு நடுவில் வச்சிருக்க தெரியுமா? அங்க போயிட்டு சவுண்ட் விட, இப்போ அங்க போயிட்டு வந்து ஊர் ஊர் ஊர்னு சவுண்ட் விட வேற மாதிரி இருக்கும். பெரிய கூட்டு போறவனே ஒரு வெஜ் சலட்டா ப்ரோ, வேற ரூல் ஸ்பெல்லிங் ப்ரோ, எஸ் எஸ்ஏஎல்இடி சலட். யாரு திருமணம் சதீஷ் ப்ரோ? சதீஷ் ப்ரோவா? அவர் ஆலையில டீ கடையில ஆடையில கடையில டீ ஆத்திட்டு. ஸோ இதுதான் கேமு. ஒரு ஒரு ஸ்டேஜ் வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கும், ஒரு ஒரு காம்பனன்ட்ஸ் இருக்கும். நிறைய டிஎல்சி இருக்குது. ஒரு ஒரு டிஎல்சியில் வந்து சிக்கன் பாப்கார்னு பர்கரு மார்ஷ்மெலோஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம மெயின் ஸ்டோரி கேம் முடிப்போம், அதுக்கப்புறம் வந்து டிஎல்சின்னு சட்டை சொல்லி தனியாக பண்ணுவோம். ஓகே என்ன பண்ண வேண்டும்? மீன் வெட்டணும்டா. ஏங்க நான் அன்னே மாதிரி நான் கொண்டே சார் நான் கொண்டே கொடுக்குறேன். ஓகே யார் நீ கொடுக்க போகிற? நீ அன்னைக்கு என்ன பண்ண எனக்கு நல்லா தெரியும்டா, அங்கே பின்னாடி இருக்க சொட்டை கிட்ட போய் லவ் பண்ணிட்டு ஐ லவ் யூ சொல்லிட்டு. என்ன நான் தான் விட்டேன் என்ன? நீ நீ வெட்டி அப்படி குப்பையில் தான் போடுவேன். நான் இதை கொண்டு போய் கொடுப்பேன். சார் எடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ராகுல் சீனிவாசன் ஹாய் ப்ரோ, என்ன கேம் ப்ரோ இந்த கேம் நேம் வந்து ஓவர் குக் ப்ரோ? இது வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்டோரி கேம் தான், ஆனால் நாங்கள் வந்து கோப் ஆன்லைன் கோப் மாதிரி ஆடுறோம் ப்ரோ. ஸோ ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து இந்த ஸ்டோரி பண்ணுற மாதிரி. ஏன்டா கீழே போடுற ப்ரா, நான் கிறுக்கு கூ இங்க பாரு. இந்த பொண்ணு எனக்கு அடிக்கடி ஹை சொல்லுது. எந்த பொண்ணு?
எனக்கு தெரிஞ்ச சொட்டதான் உனக்கு ஆய் சொல்லிருப்பா. இல்லைங்க திட்டாதீங்க டேய் கிறுக்கு கூப எடுத்துட்டு போய் டெலிவரி போடுங்க. அப்பதான் எனக்கு ஈஸியா இருக்கும். ஏய் சோர வந்து கடவுள் மாதிரி தூக்கிலாம் போடுங்க. அப்போ ஐயா நான் கீழே வச்சு கும்பிடுறேன் காலை விழுந்து. ஐயோ எங்க இந்த கத்தி எடுத்தா இவனை இந்த மீனை வெட்டது இவனைய வெட்டல அந்த கிறுக்கு கூப தலையில ஒரு இது வேற செஃப் இது வேற இந்த கூப அப்படியே போயிரு அந்த ஆண்டி பக்கத்துல போய் ஆமா இவரு செஃப் வெட்டி கிழிஸ்தாரு இவரு எவ்வளவு வெட்டி கிழிக்கிறாரு. ஓ பிராண வெட்டு. பாய் ப்ரோ நான் ஆஃப்லைன்ல பாக்குறேன். பாய் ப்ரோ தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ப்ரோ. பாய் 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 குட் நைட். கல்யாண் ராம் ஹாய் தல ஹாய் गाइस ஹாய் கல்யாண் ராம் ஹாய் ப்ரோ ஹாய் ஜட்டிக்குள்ள ஜல்லிக்கட்டு வாங்க வாங்க. கல்யாண் ராம் உங்களுக்கு கேம் சொல்றாங்க. அவர்தான் ஜட்டிக்குள்ள ஜல்லிக்கட்டு. ஏங்க இந்த பொண்ணு ஹாய் சொல்லுதுங்க எனக்கு. ஹாய் வாளை வாளை வாளைய பாரு என்ன ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் ப்ரோ நான் தான் ரகுல் சிங் ஹசன். திஸ் இஸ் மை செகண்ட் அக்கவுண்ட். ஹாய் ப்ரோ ஹாய் ஹாய் வெல்கம். நீங்க 10 அக்கவுண்ட் வச்சிருப்பீங்க எனக்கும் தெரியும். மறக்காம எல்லாத்தையும் லைக் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் பாருங்க மறக்காம லைக் பண்ணீங்க. புதுசாக தான் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணுங்க. கிமா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நமக்கு வந்து பொண்ணுக்கு மட்டும் மட்டும் காசு வேணும். ஆக மட்டும் நீ ஒரு ஆர்டர் டெலிவரி பண்ண போறது இல்லல. ஹாய் ராம் ப்ரோ ஹாய் ஹாய் வெல்கம் வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ. எனக்கு அவ்வளவுதான் இங்கிலீஷ் தெரியும். அட்ஜஸ்ட் பண்ணி குடு குடுக்குறதா வாணு வந்து ஃப்ரீயா உங்களுக்கு கிஸ் குடுக்குறானாம் ப்ரோ. கொடுத்து வந்துருங்க ப்ரோ. இது வந்து பச்சை மீன் தான். இது வந்து இந்த சைனீஸ் பாருங்க. இது வந்து சைனீஸ் கடனால ஒண்ணும் இல்ல. மீனை எடுத்து அப்படியே வெட்டி தட்டல வெச்சி குடுக்குறோம் அவ்வளவுதான். சைனீஸ் கடை இல்லங்க சாப்பாடு கடைங்க. தெரியாதனமா இந்த கூட்டு இவனை கூட்டுண்ட. ஏன்டா உன் பிளாஸ்டிக் குண்டலாம் ஏமாத்தி தூக்கி போட்டுட்டு இருக்க ப்ரோ. நேத்து ஹியூமன் ஃபால் ஃபைல்ல 4 பிளேயர் மேக்ஸிமம்னு காட்டுது. இல்லையே 8 பேர் ஆடலாம் ப்ரோ. ஒரு சில லாபி வந்து அவங்க 4 பிளேயர் செட் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ 4 பிளேயர்னு காமிச்சிருவோம். ஹாய் ஒய்டி ப்ரோ ஹாய் ஹாய் அனிதா அனிதானே சொல்லிக்க. ஹாய் ப்ரோ நான் தான் ரகுல் சீனிவாசன். திஸ் இஸ் மை தேர்ட் அக்கௌண்ட். ஹாய் ப்ரோ நீங்க தானே அது உங்க அம்மா அப்பா அக்கௌண்ட்ல நீங்க தான் பர்ஃபெக்டா யூஸ் பண்றீங்க. ஸோ ஒரு ஒரு லெவல்லையும் வந்து நீங்க ஆங்கிரி பர்ட்ஸ் விளாடி இருப்பீங்க. ஒரு ஒரு லெவல்லையும் வந்து 3 ஸ்டார்ஸ் வர மாதிரி நம்ம ஸ்கோரை பொறுத்து தான் ஸ்டார் வரும். ஸோ இந்த மேட்ச்ல வந்து நம்ம இது 924 என்ன கர்மத்தை எடுத்துறோம். அதனால 3 ஸ்டார் வந்துருச்சு. அதாவது நான் ப்ரோ ஆடனதால 3 ஸ்டார் வந்துருச்சு. வேற ஒண்ணுமில்ல யார் நீ யா யா யா. ஹாய் ப்ரோ இன்னொரு டைட்டில் கண்டுபிடிச்சிட்டேன் ப்ரோ. சொல்லியா சொல்லியா. ஹாய் பிரணவ் குமார் ஹாய் ப்ரோ வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். வாணு நீ சொன்ன ஜோக்குக்கு ரெஸ்பெக்ட் ப்ளஸ். ப்ரோ யார் ஒரு ஜோக்கு நான் வச்சுவேன் அத நான் எடுத்துக்க மாட்டேன். நான் என்னக்கு நான் அரிசி போறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து லெஃப்ட் சைடு ஆர்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த இலை இந்த இன்னான்லாம் தெரியாது. இலையை தூக்கி தட்டில் வைக்கணும். ஆ வாழையில சரி அரிசி தூக்கி பாயில் பண்ணோம். அப்புறம் மீனை வந்து வெட்டி இந்த மாதிரி சுற்றி வைக்கணும். ஸோ இது பேர் வந்து சூசி. ஆமாம் சூசி. இந்த பார்த்தீங்களா சூசி வந்துருச்சு. சூசியா நானும் வீட்டில் வாழையில வெட்டினேன். அது வந்து தெரியும்டா. நானும் வாழையில வெட்டினேன் அப்புறம் மீனை வெட்டி நடுவில் வச்சேன் அரிசி தூக்கி போட்டினேன். என் வீட்டில் இந்த மாதிரி ரவுண்டாக வரலையெல்லாம் கேட்காதீங்க. அது அது அப்படி தான். அது அப்படி தான் பாத்தீங்களா சூசி பாரு எப்படி வந்திருக்கீங்க பாரு. மூணு உருண்டை வந்திருக்கு பாருங்க. ஆரம்பிச்சிட்டா நாய். ஏய் வேலைய வேலைய பாரு வேலைய பாக்குற வேலைய விட்டு குசு அடிச்சுட்டு இருக்கு புஸ்ன்னு கிறுக்கு சட்டி. கமெண்ட்ஸ் பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க. புதுசா ஆரம்பம் இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆன் பண்ணுங்க. ரெண்டு தோசை அண்ட் ஒரு ஆம்லெட் பார்சல். சாரி ப்ரோ இது வந்து சைனீஸ் சைனீஸ் ஹோட்டல்ல தோசை எல்லாம் இல்ல ப்ரோ. ஆன்டி கொரோனா அது வந்து சானிடைசர்ஸ் ப்ரோ இல்ல. ஆமா ஆமா ஒவ்வொரு எனக்கு வந்து கொட்டிட்டு போறானே ஆமா இருந்து பார்த்தா தனியா வெயிட் பண்றீங்க. என்ன பண்றது உன்னை எல்லாம் கூட வச்சிருந்தா ஆனா உன எடுத்துக்க வேண்டியது. உன் குஞ்சில அடிக்க முடியாதுனு சொல்லிட்டு இதை வச்சு அடிச்சுக்க வேண்டியது. எல்லார் குஞ்சிலயும் மூத்திரம் வரும். நான் இவன் குஞ்சில கேஸ் வரும். மூத்திரம் அப்படியே எவாபரேட் ஆகி கேஸா வரும்.
இது நான் தான் கொடுப்போமா ப்ரோ? இந்த கேம் பார்த்தா எனக்கு சோறு என்னது சோறு புரியல. ஏ சோறங்கடா இதோ இருக்கு ப்ரோ இங்க. ப்ரோ மொபைலில் ஹெச்எஃப் ஃப்ளோர் பிளேயர் தான் மேக்ஸா ப்ரோ? நீங்கள் மொபைலில் சொல்கிறீங்களா பிசியில் சொல்கிறீங்களா? மொபைல்னா நாலு பிளேயர் தான் ப்ரோ ஆட முடியும். லைக் மொபைலுக்கும் பிசிக்கும் முதல்ல கனெக்டே பண்ண முடியாது. நீங்கள் பிசியில் வந்தால் மட்டும் தான் உங்களால் இன்டர் கனெக்ட் பண்ணி ஆட முடியும். டேய் என்னடது என்னடது என்ன ப்ரோ இந்த ஆண்டி கொரோனா ப்ரோ? அடி ஆண்டி மூஞ்சில் அடி அங்கே ஆண்டி மூஞ்சில் கரெக்டாக யோ பாய். என்ன ப்ரோ ட்ரெஸ் பண்ண அவன் டிகில் பண்ணி டிகில் பிள்ளை அவன் உள்ள ஆடும் கிங்கி நீ மங்கி நீ. இந்த மாதிரி உண்மையிலே ஒரு பையன் ஜட்டி பட மாட்டான் எப்படி இவரு நினைச்சு பாரு. டிங் டாட் பெல் ஏடி இப்படி தான் அடிச்சு. ஹாய் ப்ரோ, நான் தான் ரகுல் சீனிவாசன். இது என்னது அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் உங்க சேனல் பார்த்தேன். போடு ப்ரோ, எல்லா அக்கௌண்ட்டையும் கொண்டு வா ப்ரோ. நான் உங்க பிறக்க போற குழந்தைக்குன்னு ஒரு அக்கௌண்ட் புதுசாக கிரியேட் பண்ணி அதையும் கொண்டு வந்து லைக் போடுங்க ப்ரோ. அதோட பிள்ளைக்கு ஒன்று கிரியேட் பண்ணுங்க. எனக்கு டூ பவுல் நூடுல்ஸ் ப்ரோ. நூடுல்ஸ்லாம் இந்த ஸ்டேஜில் இன்னும் வரல ப்ரோ. நூடுல்ஸ் இருக்கு, அது அது டிஎல்சியில் தான் இருக்கு. அது டிஎல்சியில் வரும் நினைக்கிறேன். நூடுல்ஸ் வந்து வெட்டமா தெரில. இல்லை இல்லை, அது அப்படியே போடுறது எனக்கு மறக்கிறேன். மொபைல் ப்ரோ ஓகேவா? மொபைலுக்கும் பிசிக்கும் கனெக்ட் பண்ண முடியாது ப்ரோ. இது வந்து இன்டர் கனெக்டிங் கிடையாது. ஸோ மொபைல்னா நீங்கள் மொபைல் பிளேயர்ஸோட ஆட முடியும். பிசினா நீங்கள் பிசி பிளேயர்ஸ் மட்டும்தான் ப்ரோ ஆட முடியும் ப்ரோ. எனக்கு சூசி அண்டு என்னது நொடி நொடி குமாடாவா நொடி குமாடா நூடுல்ஸ் வேணும் ப்ரோ. அப்படின்னா அப்படின்னா அவர் வந்து படிச்சாலும் போல நம்ம வந்து போலி செஃப்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. அமைதியா நொடி குண்டு தானே ப்ரோ? ஏதாவது மணி குண்டு வருது ப்ரோ. அரிசி எப்படிதான் கைஸ் கீழே தூக்கி போட்டு அதுக்கப்புறமா எடுத்து வேக வச்சுக்கணும். அப்பதான் வந்து அப்பதான் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அரிசி. எதுக்கு குஞ்செல்லாம் தூக்கி போட்டு இருக்கா கூப்ப இருக்கிறதா தட்டில் கொட்டிட்டு போ. அரிசி எடுத்து கொடுங்க. இப்போ நான் தான் அழுக்கு தட்டு கட்டணுமா இந்த கேமில் அருமோ? இல்லை இல்லை, இங்கே இருக்க எடுத்து இதில் வச்சிங்கன்னா அடுத்து கழுவி கொடுத்தீங்க. சம்பளம் மட்டும் நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதை கொஞ்சம் சம்பளம்லாம் ஒன்று பத்து பைசா கிடையாது. நான் உன்னையெல்லாம் வேலைக்கு சேர்த்ததே பெருசு. இந்த பையன் பிச்சைக்காரனா ரோட்டில் இருந்தா ஐயா ஏதாவது வேலை போட்டுக்குறீங்கயான்னு கேட்டான். சரி போனா போதேன்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டா இங்கே வந்து கிச்சனில் வந்து அட்ராசிட்டி பண்ணிகிட்டு இருக்கு நாய். நீங்கள் அரிசி எடுத்து கொடுங்க. என்ன நீ? ஹாய் ஜோ ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் 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 கைஸ் வெல்கம். நாளைக்கு ஸ்லீப்பிங் டாக்ஸ் போடுங்க. எஸ் ப்ரோ கன்ஃபார்ம் ப்ரோ. நாளைக்கு ஸ்லீப்பிங் டாக்ஸா? ஓகே போடுவோம் ப்ரோ. ஆசைப்பட்டீங்க ப்ரோ. அரிசி டே அரிசியை கொட்டிடாதரா டேரெக்டா. எனக்கு பாடுறா மூணு ப்ரான் ஆர்டரா லூஸ் பாயிலே. இதோ பிளாட்டு கொடுக்குறேன். பிளாட்டு பிளாட்டு. நான் இவர் வந்து நம்ம ஜிபி முத்து ஃபேன் ஆயிட்டார். அதாவது நண்பர்களே, இப்ப நம்ம இல்ல அட்டர் ஓபன் பண்ண போறோம். ரூபுக்கு ஏதோ ரூபி ரூபி இது வந்து கக்கீசிக்கு போறோம். இப்போ வந்து நம்ம சிமையால் கட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் தட்டி கொழுவிட்டு இருக்கேன். இப்போ வந்து சட்டியில் வந்து அரிசி அரிசி வேக வச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஆனந்த் தம்பி என்ன பண்ணுறாருனா அங்கே உட்காந்து ஓரமாக முட்டி போட்டுட்டு இருக்காரு. அப்படிதான் ஏய் ப்ரோ. ஆமாடா பி ஜிபி புத்து பேட்ச் கலாக்காரம் வச்சுறாங்க. இறா இறா ப்ரோ, நான் உங்கள் கூட ஆடுனா எனக்கு நெட்டு வேணுமா? நெக்ஸ்ட்டு நான்கு பீனிஸில் தோசை. என்னது நான்கு பீனிஸ் தோசையா? ஏ அந்த பீசி பீனிஸ் தோசைடா, உன் குஞ்சு தோசை கேட்குறாங்க. அந்த தோசையா? அதெல்லாம் இப்போ இப்போதைக்கு கொடுக்குறது. அது வந்து சொல்கிறோம், அது வந்து ஸ்பெஷல் சர்வீஸ் தான். இந்த இப்போதைக்கு அது இன்னும் இப்போ தான் ஹோட்டல் புதுசாக ஸ்டார்ட் பண்ணதுனால நிறைய மெனு ஐட்டம்ஸ் கொண்டு வரல. ஸோ இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அப்டேட் பண்ணிடுவோம். நீங்கள் அப்டேட் பண்ணோடனே வானோட குஞ்சு தோசைலாம் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு போகலாம். ஆனால் எப்படி சாப்பிடுவேன்னு தெரில. அது அரிசியோ காயில தான் சாப்பிடுவாங்க. எனக்கு தெரியாது. ப்ரோ அந்த டாக்கிங் டாம் அண்ட் வானு திட்டுற டாம் எப்படி ப்ரோ? வேற லெவல் ப்ரோ. அது வந்து நான் ஒரு தடவை யூஸ் பண்ணுவேன். இதுதான் வானோட பிளாஸ்டிக் குஞ்சு. இதுதான் சார் நம்ம பையன் புத்தி. என்ன கிளிஸ்தன் இப்போ வீடு இடி சொல்லிட்டு இருக்காங்க. போய் ஏதோ பெருசு பெருசாக பேராகிராஃப் பேராகிராஃப் அடிச்சானுங்க. அதெல்லாம் போய்
சரி பரவாயில்ல ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இல்ல பஸ் ஓட்டல மிச்சா அதனால தான் பஸ் ஏறனால ஓட்ட முடியாது நல்ல வேளை ஓகேமா நான் அம்மா குஞ்சி ஆயில் ஆர்டர் பண்ணேன் இன்னும் வரல இன்னும் 2 மினிட்ஸ்ல வரலனா உன் ஹோட்டலுக்கு ரேட்டிங் கம்மி ஆமா குஞ்சா அம்மா குஞ்சி அம்மா குஞ்சி ஆமா மெத்தியோ சைனீஸ் ரெஸ்டாரன்ட்ல நூடுல்ஸ் இருக்கும் அண்ட் 2 பவுல்ஸ் நூடுல்ஸ் வேணும் ப்ரோ இப்போதான் ப்ரோ ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த நூடுல்ஸ்லாம் கொண்டு வரல ப்ரோ நூடுல்ஸ் கொண்டு வந்தே சொல்றேன் இப்போதைக்கு வானோட முடிய வேணா வேக வச்சு நூடுல்ஸ் தான் தரோம் வேற வழி இல்ல ப்ரோ சில்லி சிக்கன் நூடுல்ஸ் அண்ட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் நைட்டுக்கு சிக்கன் ரோல் ப்ரோ நீங்க சாப்பிட்டீங்களா ப்ரோ என்ன வேற நம்மள வந்து வயிற்றுச்சல் கிளப்புறதுக்குனே வராங்க ஒரு சில பேர் என்ன பண்றது இட்லி அண்ட் சாம்பார் ப்ரோ வீட்டில் எல்லாரும் சிக்கன் சாப்பிட்றீங்களா என்னால சாப்பிட முடியல வானு நீ பண்ற காமெடி வேற லெவல்ரா யாரு நம்ம புண்டம் டாக்கிங் டாம் போடுங்க டாக்கிங் டாம் ஆக்சுவலி நாங்கள் இன்னொரு கேம் வந்து ஸ்டம்பிள் கேஸ் கூட இன்னொரு கேமுக்கு என்ட்ரி கொடுக்கலாம்னு கொண்டு வந்திருக்கோம் ஸோ அந்த கேம் பேர் வந்து லூடோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த லூடோ கிங் விளையாடுவீங்களா அதுதான் நம்ம ஆட போகிறோம் ஸோ இப்போ இல்லை அது வந்து என்னைக்குன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணல ஸோ வானோ நீ போய் அரிசி வேலையை பாரு போயிருவோம் சாவடிக்க சொல்றாங்க சொல்றேன் என்னது டிக்கி லாங்கு இங்கே வேணாவா புண்டம் வாடா வா ஸ்ரீதரன் ஆலோ ஏதோ அசிங்கமாக திட்டிக்கிறான்னு போல ஏ கிறுக்கு சட்டி அரிசிங்களா எங்கே வச்சிருக்க நம்ம ஆள் வந்து எந்த என்ன வேலையை கரெக்டாக பண்ணுறானோ இல்லையோ தட்டு கழுவுறதை மட்டும் கரெக்டாக பண்ணிடுவார் நம்ம ஆள் சுத்தம் சுகாதாரம் என்னதான் நாயை தூக்கி நடு நடு வீட்டில் வச்சாலும் அது புத்தி வந்து எங்கேயோ போகும்னு சொல்லாங்க பார்த்தீங்களா அங்கே தான் போவேன் இந்த நாய்க்கு மட்டன் குழம்பு சாப்பிட்டேன் சட்டை நகர்றா ஏனே முட்டிட்டு தான் போவியோ வேற வழியே இல்லையா ஜட்டி தலையா என்ன நீ இப்படி குறுக்கால இருக்கீங்க என்ன நான் ஜட்டியே போல என்ன ஜட்டி தலையா இருக்கீங்க அப்ப கீழ ஏதோ துணி கட்டி இருக்கு அது என்னது அது வந்து சொல்லுவாங்க ஏதோ பேசலாம் தெரியாது எனக்கு அதெல்லாம் கோமணம் ஆ கோமணம் கோமணம் வந்து இது மேல கட்டறோம் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவலே கொஞ்சம் டிஃபிகல்ட்டி அதிகமாகும் போக போக வந்து ஒரு ஒரு லெவல் வந்து 2 ஸ்டார்ல 1 ஸ்டார் எடுக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கும் சோ இன்னும் 28 செகண்ட் ஒரு ஆர்டர் கொடுக்கலாம்டா என்னது என்னோட ஐதம் நான் போச்சு ராப்பகல் இரவு என்னது ராப்பகல் இரவு சரி அந்த பாட்டுக்கு நீ அடிக்கிற என்னது கேஸ் கஞ்சிக்கு என்ன வித்தியாசம் எனக்கு புரியல அதெல்லாம் தெரியாது எனக்கு நான் இப்படி தான் பாடுவேன் லாலி லோ டெலிவர் அவதான் பண்ணிட்டேன் லாலி லோ ஜாக்கெட்டுக்குள்ள ஜிலேபியா வாணு கேட்டியடா ஜாக்கெட்டுக்குள்ள ஜிலேபி இதுக்கெல்லாம் வந்து
ப்ரொமோஷன்லாம் இந்த வாகன கிட்ட மட்டும் கேட்டுறாதிங்க, நான் 100,000 ரூபாய் கேட்கும் ப்ரோ. நானும் கேட்டேன் சேனலுக்கு ப்ரொமோஷன் கொடுன்னு சொல்லிட்டு, 100,000 ரூபாய் 1,00,000 ரூபீஸ் கேட்குறான் ப்ரோ. சரி சார் உங்களுக்கு எவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்கு அப்படின்னு கேட்டா வந்து எனக்கு வந்து 100 தான் இருக்கு, பட் ஆனா வியூவர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்றான். ஹாய் பையன், ஹாய் சவரி ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ஹாய் ப்ரோ. எனக்கு ஏஎஸ்எம்ஆர், ஏஎஸ்எம்ஆர் அப்படின்னா தெரியலையே. ஒரு நாள் ரசத்தை தான் அப்படி சொல்லியிருக்காள் போல, ரசம் ஸ்பைசி ரசம் அண்டு கும்பா நூடுல்ஸ் வேணும் ப்ரோ. வானு வேணா இருக்கான் ப்ரோ, வேணும்லாம் இல்லை. எடுக்க முடியாது. இந்த ஹோட்டல்ல வேலை செஞ்சு பிச்சைதோட எடுத்துக்கிட்டு இருக்கேன் சொல்லி. எங்க ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா நாங்க வந்து தக்காளி எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சோ அந்த பழம் சைஸ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு. சோ அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா வந்து எல்லாமே இந்த ஹோட்டல்ல பண்றோம். இப்போதைக்கு நாங்க ஸ்விக்கி ஜொமேட்டோல வரல, ஆனா கூடிய சீக்கிரத்துல வந்துருவோம் நம்புறோம். அப்படியே போய் டெலிவரி பண்ணி என்ன ஓரா பண்ற நீ எடுத்துக்கோங்க. ஏ பானை வைடாங்க கிறுக்கு பையில இதுக்கு சட்டி போல. ஏ நான் கூப்பிடாத என்ன இப்படி பண்ற வாங்க தீயுது பாரு குண்டிக்கு தீஞ்சிட போகுது. எப்படி ப்ரோ டைட்டில் வேற லெவல் ப்ரோ, வேற லெவல் கொடுங்க. இது பிளேட் கலர் 5 ரூபாய் ஆவான். இதுல பிளேட்ல வைக்க முடியலடா. கொடுப்பீங்களா இல்லையா சொல்லுங்க. ஓ ஃப்ரை பண்ணும்ல அச்சா. கொடுப்பீங்களா இல்லையா 5 ரூபாய் கொடுங்க. ஐயா அவ்வளவு எனக்கும் இருந்துச்சு. அது ரொம்ப பெருசா இருக்கா அது, அது வந்து தெரியல. அது வானோட பூப்ஸ் ப்ரோ, அது கொட்டை அது வந்து வானோட பூப்ஸ். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் 1/6 வரைக்கும் இருக்கும் நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து 1/6 வரைக்கும் பண்ணுவோம். ஸோ மிச்சம் வந்து அடுத்து பார்ட் 2ல பண்ணுவோம். ஏன்னா வந்து 1/1, 1/2, 1/3, 1/4 அதேமாதிரி 2/1 ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். லெவல் முடிச்சா தெரிஞ்சிடும். ஹாய் மெர்லின், ஹாய் 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 வெல்கம், ஹாய்டா ஆமு. ரோடு கடையில் இருந்த பலூன் கடையா மார்க்கஸ் மரியா ஃபீனிக்ஸ் ஹோட்டல், அது மரியா மார்க்கஸ் ஃபீனிக்ஸ் ஹோட்டல்.
ஓ கடைய மாறி இது என்னது இது என்னது இது என் கையில் இருக்கிறது என்னது வானு வந்து டிட்டாச்சம் குஞ்சின்னு சொன்னா நம்புறீங்களா அதை பாருங்க தூக்கி கீழே போட்டா பாருங்க டி அவன் குஞ்சா கையில பாருங்க தெரியாம விழுந்துட்டீங்க கொடுங்க தெரியாம விழுந்துருச்சான் ஏன்டா முட்டை கொசலாம் கீழே போட்டுட்டு இருக்க என்னடா லேட் அங்கிட்டு இருக்கு டேய் மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன்டா அவனும் இப்படி இல்லை போகுது அங்கே போயிரு மேலே போயிரு ஐயோ ஆமா ப்ரோ ப்ரோ மலையெல்லாம் எனக்கு பிடிக்காது பார்த்து பிளாஸ்டிக் கொஞ்சம் நனைஞ்சிருப்போம் பத்திரமா ஜட்டிக்குள்ள ஒழிச்சு வச்சுக்கோ பரவாயில்ல நனைஞ்சாலும் ஒன்றாவது எரிஞ்ச தம்பி உருகிரும் அங்கே நெருப்பு இருக்கு பாரு உருகிற போது பார்த்து அதான் ப்ரோ இந்த பக்கம் நிற்கிறேன் அந்த பக்கம்லாம் போனா அப்படியே உருகி புசுன்னு கீழே உருகி புசுன்னு உருகிடுச்சு ஹாய் பாட்ஸ் ஹாய் மெர்லினக்கா எனக்கே தெரியல வேற என்ன கேம் போடுவீங்க இந்த கேம் இது வந்து இந்த ஒன் ஆஃப் ஒன் ஒர்க்கை முடிச்சு நீங்க சொல்லுங்க ப்ரோ என்ன கேம் போடலாம் ப்ரோ சொல்லுங்க ஸோ கைஸ் உங்களோட ஆனஸ்ட் சஜஷன் தேவை லைக் வந்து எனக்கு இந்த கேம் பார்க்க பிடிக்கும் இந்த கேம் நானும் வரேன் உங்க கூட சேர்ந்து ஆட ஸோ நாங்கள் வந்து நீங்கள் வேணால் லூடோ ட்ரை பண்ணுறோம் ஸோ வானுலாம் ஆடமாட்டா நீங்கள் வியூவர்ஸ் யார் வேணுமோ வரலாம் லூடோ கிங் ஆப் தான் இந்தியாவில் ஃபேமஸ்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த ஆப் தான் வச்சுருக்கோம் என்னடா கொடை ஆடுது வானு அவ்வளோதான் போச்சு ஆ கொடை உடஞ்சி ஹோட்டலுக்கு வந்துடுச்சு டெலிவரி எங்கடா இருக்கு டெலிவரி மேலே இருக்கு நான் வந்து பிஎனப்பு வேலைக்கு மாறிட்டேன் அது ஹோட்டலில் சம்பளம் கொடுக்காதால தீ அனுப்பு வேலைக்கு நீ ஆமாங்க இந்த முஞ்சி தீ அனுப்பு வேலை ஹோட்டலில் சம்பளம் கொடுக்கலைங்க ஏண்டா ஹோட்டலே அங்கே லோனில் தான் போயிட்டுருக்கு எதுவும் பண்ண தேவலடா ஆர்டர் பண்ணாவல அரிசி எங்கே அரிசி அது வந்துட்டுருக்கு சைட்டில் நான் இந்த டப்பு டப்புன்னு குக்கிங் வேலையை பண்ணுறேன் சரி இந்த கட்டிங்ஸ் கட்டிங் வேலையை பண்ணுறேன் சம்மர் டைம் சாகா ப்ரோ சம்மர் டைம் சாகா அப்படிக்கும் தெரியலையே செக் பண்ணி பார்க்குறேன் ஒரு நிமிஷம் நானும் கேள்விப்பட்டேன் ப்ரோ பிட்டு கேம்லாம் சொல்லக்கூடாது சரியா இது மாதிரி அனிமி கேமு அதில் வந்து அவுத்து போடுற கேம்லாம் சொல்லக்கூடாது அப்புறம் நம்ம யூடியூப் காரை நம்ம கொஞ்சம் அறுத்துருவோம் ப்ரோ இருந்தால் அது இருந்து வேஸ்ட் தான் ப்ரோ உங்களுக்கு என்னாலே சொன்னேன் எலி 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 குஞ்சா என்ன ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து தேய்ச்சிட்டு இருக்கோம் டேய் அங்கே போய் தட்டுறா அங்கே போய் அரிச்சிடுறா கிருக்கும்ப அட அது இப்போ எதுக்கு அதில் கொட்டிட்டு போனேன் அது வந்து ஒரு ஆர்டர் இருக்குது பாருங்க மீன் இதெல்லாம் மீன் வெட்டி கொடுக்குறேன் நீ ஏன் பண்ணுப்போ அந்த ஆர்டர் டாக்கிங் டாம் போடுங்க ப்ரோ எனக்கு பார்க்க பிடிக்கும் ஓகே ப்ரோ டாக்கிங் டாமில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வானு திட்டுறோம் ப்ரோ உங்கள் ஆசைக்காக ஓகே ப்ரோ இதெல்லாம் தப்பு இதெல்லாம் நான் கேஸ் கொடுக்க போகிறேன் போங்க போலீஸ் போலீஸ் நம்பர் சொல்லுங்கள் போலீஸ் நம்பரா 9999 9999 நான் திட்டுவானே ப்ரோ என்ன பண்ணுறேன் நல்லா இருக்கும் ப்ரோ எனக்கு உங்க கமெண்ட்ரியே போதும் ப்ரோ ரொம்ப கமெண்ட்ரி பண்ற வாடு ரொம்ப பெருமையா இருக்கு நானும் அந்த கேம் வச்சிருக்கேன் அதுதான் ப்ரோ லூடோ பண்ணலான் இருக்கோம் லைக் இந்த கேம் டிபிடி மொபைல் கேம்ஸ்ல வேற இந்த பப்ஜி ஃப்ரீ ஃபயர் விட்டுருங்க லைக் அதை தவிர எல்லாரும் சேர்ந்து ஃபன் ஆடுற மாதிரி கேம்ஸ் ஏதாவது இருந்தால் சஜஷன் கொடுங்க ஏய் ஆம் குட்டி மேலே போற ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு இந்த பாட்டு முடிஞ்சிருச்ச போல அடுத்து டூ ஆஃப் டூ பாட்டு வரும் ஸோ நான் அடுத்து வந்து நம்ம பார்ட் டூவில் போடுவோம் இப்போ நம்ம அந்த கிங் கிட்ட போய் பேசணும் போல 999 அது வானுக்கு பிளாஸ்டிக் குஞ்சி வச்சு வெட்ட டாக்டர் ப்ரோ அந்த டாக்டரே நான் தான் ப்ரோ நீங்கள் வேற டாக்டர் இவர் தான் எப்படி டாக்டர் நல்லா இருக்கீங்களா இரு வேண்டாம் போய் பேசணும் வெல் மை போர் வாட் அன் அட்வென்ச்சர் யூ ஹவ் பீன் ஆன் அண்ட் யூ ஆர் ஒன்லி ஜஸ்ட் பிகினிங் இருங்க நான் கொஞ்சம் ஓரமாக போயிடுறேன் இவன் என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்க சரியா
ஆ வாடா அப்படியே அவன் திரும்பி நின்னு பண்ண பாப்போம் ஏய் திரும்பதுங்க அது நல்லா அது என்ன சவுண்ட் ஆவுவானு நான் நாய்க்கு பே பண்ணிட்டு இருக்கேன் அது அவன் சவுண்ட் கொடுப்பாங்க என்ன பண்ற சீ நான் வந்து மனசுல பட்ட நீ ஏதா நாய்க்கெல்லாம் பட்டிக்கல சீ உனக்கு என்னடா டேய் நான் பண்றப்ப நான் பண்றப்பறாங்க போகுற நாய்க்கு பட்டறாங்க ஏய் இந்த பத்தி உலகத்திலே முதல் முறையா நாய்க்கு லிப்லாக் அடித்த வானும் இவனா தான் இருப்பா ஏய் நீங்க தான் ஃபர்ஸ்ட் பண்ணீங்க நான் பண்ணலப்பா நான் லைவ்ல கட் பண்ணிடுறேன் அந்த சீனை மட்டும் யூடியூப்ல கட் பண்ணிடுறேன் பாரு சரி गाइस சோ இப்போ நம்ம வந்து வேற கேம் போவோம் சோ இன்னைக்கு வெளிய போறோம் இங்க பாருங்க இங்க பாருங்க நான் இத பண்ணுது நான் என்னடா பண்ணிட்டு இருக்கேன் ஐயோ அத பாரு அத வெளிய பாரு நாய் வாஷ் பண்ணிட்டு இருக்க போல பாஸ் பண்ணல லெட்ஸ் டேக் இட் பை வாணு வர்க் பண்ண மாட்டாரா அவர் வந்து பெரிய ப்ளூடூத்னால வர்க் பண்ண மாட்டாரு ப்ரோ காசு அதிகமா கேக்குறாரு சோ இப்போ வந்து பார்ட் 2 ஆஃப் 1 வந்துருச்சு சோ இத வந்து நம்ம நெக்ஸ்ட் லைவ்ல பாப்போம் இப்போ வந்து வேற கேம் பாத்துறோம் ஏப்பா இட்லி போட்டு வந்துருக்கு ஒரு பார்ட் ஃபர்ஸ்ட் லெவல்ல சீக்கிரம் வந்துருக்கு நினைக்கிறேன் 38 மினிட்ஸ் சரி ஓகே 38 மினிட்ஸ் நான் சோ இதுல வந்து இன்னும் நிறைய டிஎல்சி இருக்கு சோ ஒரு ஒரு டிஎல்சிலயும் ஒரு ஒரு மாதிரி குக் பண்றதுக்கு காமிக்கோ சோ நான் டிஎல்சி காமிக்கறேன் இப்போ சோ டர்ஃப் அண்ட் டர்ஃப் வந்து இந்த பீச் சைடுல நடக்கற மாதிரி சோ ஜூஸ் அந்த மாதிரி நடக்கும் சோ சீசன் அப்டேட்ஸ் நிறைய டிஃபரண்ட் டிஃபரண்டான இருக்கும் லைக் சம்மர் வின்டர்னு ஒரு இதுக்குள்ளே வந்து ஒரு 4-5 இதுக்குள்ள 60 கோழி இருக்குன்ற மாதிரி இதுக்குள்ள 5 ஸ்டேஜ் இருக்கு சோ இது வந்து கேம்ப் ஃபயர் இதுல பாத்தீங்கன்னா அந்த முட்டை என்னென்னமோ விற்பானுங்க இது வந்து நம்ம உண்மையிலேயே ஒரு கேம்ப் ஃபயர்ல இருந்து இந்த காத்தெல்லாம் அடிப்போம் முஸ்கு முஸ்குன்னு காத்தெல்லாம் அடிப்போம் ஞாபகம் இருக்கா அது ஸோ இது வந்து ஸ்கின் பேக் இதை விட்டுருவோம் ஸோ இந்த நைட் ஆஃப் ஹாலோவின் தெரில இதெல்லாம் ஞாபகம் இல்லை ஸோ இதில் தான் சொன்ன அந்த பர்கரு அந்த ஹேம் பர்கர் இதில் வரும் ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு எல்லாமே இருக்கு மார்க்கஸ் அன்னில் எம் கேம் இருந்தால் போடு மார்க்கஸ் நான் தான் ப்ரோ கிரியேட் பண்ணதுக்கு அது கேம் வந்துங்க டெவலப் பண்ணிட்டு இருக்கேன் வச்சார் போட்டு ஸ்பெக்ட் ரன் பண்ணலையா என்ன பண்ணுவோம் லூட் ஆடுவோமா என்னடா ஆடுவோம் போனோம் லூட் ஆடுவோம் அப்படியே நீ தான் போட்டு சர்மடி அடிக்க போறேன் நீ டாடா டடி டடி இந்த லூடோ லூடோ ப்ராப்ளம் லூடோல நான் ஹேக் பண்ணி வச்சிருக்கேன் நான் இதல கூட ஹேக்க சொல்லிடுச்சு நாய்க்கு ஸ்கூப எல்லாருக்குமே தெரியும் இது வந்து நம்ம லாக்டவுன்ல ஒரு காலத்துல வெறித்தனமா ஆடின கேம் தான் லூடோ கிங் ஒரே நிமிஷம் பேக்ரவுண்ட்ல மியூசிக் போட்டுக்கிறேன் இருக்கேன் இப்போ கோட் வந்து 0668765 வாணும் இப்போ நீ ஜாயின் பண்ணாதான் இன்கேஸ் யாரும் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிங்க சரியா யாரும் ஜாயின் பண்ணலாம் நான் நீ மட்டும் தான் ஆடணும் அப்புறம் ஆமை தூக்கி அள்ளி உள்ளடிப்போம் அப்புறம் சாப்பிட்ற பிளஸ்டர் உள்ளடிப்போம் ஆனா கொண்டாவை தூக்கி உள்ள போடுவோம் இன்னும் உன்னை யார் கூப்பிட்டா உன்னை வெளியே போனி சரி நான் போய் தண்ணி குடிச்சு தந்துடுற அண்ணத்துக்குள்ள ப்ரோ அம்மாங்கஸ் அம்மாங்கஸ் வேணாம் ப்ரோ அது வந்து சண்டை போட்டுக்கிறானுங்க இந்த சின்ன பசங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஆட முடியல அது வந்து என்ன ஏன்டா கொண்டா நீ என்ன உண்மையை சொல்லு என் கண்ணு முடியாது கொலை பண்ணுறதை பார்த்தெல்லாம் ஏன்ட்டா சொல்ல மாட்டேங்கிற அப்படி இப்படின்னு அடிச்சுக்கிறானுங்க அது வந்து தேவை ஒரு நிறைய பிரச்சனையாக வருது அம்மாங்கஸ் வந்து ஃபன் கேம் அது லிட்டரலாக வந்து ரொம்ப ஒரு ஃபன் கேம் தான் அது ஃபன்னாக பார்க்க மாட்டேங்கிறாங்க எல்லாம் அது வின் பண்ணால் வேர்ல்டு ஏதோ கப்பு கொடுக்குற மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ செட் ஆகல ப்ரோ இன்னொரு டைட்டில் கிடச்சிருச்சு என்ன ஏன் சொல்லியா டோட்டா மாதிரி கேம் அதுவும் டோட்டா மாதிரி கேமா எது எது பிசி ஜென்ரல்ஸ் ஆன்லைன் வெர்ஷன் போடு போயா நான் டோட்டாவே போட மாட்டேன்றேன் நீ வந்து சிசி ஜென்ரல்ஸ் ஆன் அப்புறம் சம்மர் டைம் சாகான்னு ஒரு பெரிய விட்டு கேமு இந்த பாரு அனகொண்டா உள்ள வந்திருக்கு பாரு
நந்தகுமார் ப்ரோ டிபி வேற லெவல் இருக்கு. கொம்பெல்லாம் போட்டு வந்திருக்காரு. இரு நான் டிஸ்கார்ட்ல லைவ் போடுறேன் உனக்கு. சவுண்ட் வராது பரவாயில்ல இல்லையா? பரவாயில்ல பரவாயில்ல. ஆ சவுண்ட் எல்லாம் கேம்ல அவ்வளவா இல்ல. பாட்ஸ் ராஜா உள்ள வந்திருக்காரு. பாட்ஸ் ராஜா இது பார்த்தா சிரிப்பாரு. பாட்ஸ் ராஜா டிபி பாரு. சவுண்டா கிளாஸ் இப்போ வந்து நம்பர் 2 வளர்ந்துருக்காவோ வைட்டி ப்ரோ ப்ரோபரியட் வைட்டி ப்ரோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே சைலண்ட் ஹாக் குத்தி இருக்காரு போல. ஃபர்ஸ்டே ஒரு 6 நம்பர் போட்டு எடுத்து வந்தாரு மார்க்கஸ். நீ பேட்டில் கிளாஸ் மொபைல் இந்தியா கேம் பண்ணி பார்த்து அது எப்படி இருக்குன்னு சொல்லியா? மொபைல் கேம் ஆச்சு. நான் மொபைல் இன்ஸ்டால் பண்ணி நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலி பப்ஜி ப்ரோ ஒன்றும் இல்லை ப்ரோ, ஓப்பனாக சொல்கிறேன். லிட்ரலாக பப்ஜியே தான் ப்ரோ. அது வந்து இப்போ என்ன சொல்கிறது, வந்து டிக்டாக்கை பேன் பண்ணால் அது பேர் என்ன, அதுக்கப்புறம் என்ன வச்சு ஏதோ டாக் டாக்கு இந்த டக் டாக்குன்னு என்னென்னமோ வருது இல்லை, அதையே தான் ப்ரோ. வேறு ஒன்றுமே இல்லை ப்ரோ. ஜஸ்ட் ஒரு மைண்ட் வாஷுக்காக தான் பப்ஜி பேனு. நாங்கள் வந்து இந்த பப்ஜி எடுத்துகிட்டு வரோம்னு சொல்லிட்டு கொண்டு வரானுங்க. வேறு எதுவுமே இல்லை. பேர் மட்டும் மாற்றிருக்காங்க. ஆமாம், மொபைல் பேட்டில் கிரவுண்ட்ஸ் மாற்றிருக்காங்க அவ்வளோதான். லிட்ரலாக பப்ஜியே தான். டைட்டிலும் மாற்றிருப்பாங்க. அந்த கேமும் இந்த கேமும் வித்தியாசமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இன்வென்ட்ரி வந்து ஷேர் பண்ணாமல் வச்சிருக்காங்க அவ்வளோதான். அந்த கேமில் இருக்க ஐட்டம் அந்த கேமில் தான் இருக்கும், இந்த கேமில் இருக்க ஐட்டம்ஸ் இதை மட்டும் தான் இருக்கும், வேறு எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த பப்ஜி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பப்ஜி இந்தியானாலே ஆட்டோ ஓடும், ஆட்டோ ரிக்ஷா ஓடும், மாடு இருக்கும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏ பப்ஜி தான் எங்க பெரிய மாடு இருக்கும். காட்சிலாக் பதில் மாடு இருக்கும். மாடு சாணி போட்டுருக்கோம் ரோட்ல. எனர்ஜி ட்ரிங்க் பதில் பான் மசாலா கையில உருட்டுவானுங்க. இல்ல இல்ல சுண்டக்கஞ்சி இருக்கும். சுண்டக்கஞ்சி அதான் என்ன, ரெட் புல்லுக்கு பதில் சுண்டக்கஞ்சி, அப்புறம் பெயின் கிளர்ஸ் பதில் பான் மசாலா, பிரியாணிலாம் இருக்கும். மெடிக்கிட்டு பதிலாக பிரியா ஏதோ நம்ம ஃப்ளூக்கில் கடவுள் புண்ணியத்தில் ஏதோ போயிட்டு இருக்கு. அப்புறம் மார்க் இன்கேம் சவுண்டு கம்மி பண்ணுமா? இன்கேம் சவுண்டு கம்மி பண்ண முடியாது, வேணா ரிமூவ் தான் பண்ண முடியும் இன்கேம் சவுண்டு. ஒரேன் சார் இதுவும் இப்போ கம்மி. நோ ஓகே, அது மொத்தமாக ரிமூவ் பண்ணிடுவேன், ஏன்னா கம்மி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். லைக் வேணா வெயிட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஒரே நிமிஷம், வால்யூம் மிக்சர், வால்யூம் மிக்சரில் போயிட்டு ப்ளூடூத் கிங்ல போய் ஒரு 45 வச்சா கரெக்டா இருக்கும். இப்ப கரெக்டா இருக்கும், செக் பண்ணி பாருங்க ப்ரோ. டிஸ்கால ஏன்டா நான் வைட்டில பாக்குறேன். அது வைட் இங்க லைவ் போட்டிருக்கா? ஓ வானு கூட வானுடா, யாரா அவன் கிஸ்ஸெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறது எனக்கு ப்ரோ? அந்த கிஃப்ட் ஆப்ஸ் கிளிக் பண்ணி தக்காளி தாடி ப்ரோ. பாட்ச் ராயா தக்காளியா? தக்காளிலாம் இருக்கானா? தக்காளி இருக்கும் பாரு, கீழ இருக்கு, அதோ பாருங்க தக்காளி. தக்காளி தா தக்காளி பாட்ச். என்னடா சதுரிச்சு. ஹாய் ஹாய் ப்ரோ, எங்க பாருங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. கிச்சனா மொபைல் சார், ஜஸ்ட் காயின் வெட்டிட மாட்டேன். கிச்சனா சார், கிச்சனா மொபைல், கிச்சனா மொபைல் சார். அவர் வந்து ஸ்ரீ கிருஷ்ணா மொபைல்ஸ் நீங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காரு, ப்ரமோஷன், ஃப்ரீ ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ நம்மளும் பெரிய ஆள் நினைச்சு ரெக்வஸ்ட்லாம் கொடுக்குறாரு. யாரா அது கிஸ்ஸெல்லாம் கொடுக்கறது? என்ன வாயில ஏதோ சப்பலா விட்டுருக்காரு. இது ப்ரோ நீங்க வாயில வச்சுப்பீங்களே ஸ்டெப்ல. அது சாரி பெல்லு. அதை எதுக்கு என்னை வச்சிருக்காங்க தெரியுமா? அது வந்து ஒரு லாக் மாதிரி. நான் வந்து சும்மா எல்லாமே எல்லாரும் போய் சப்பி விட்டுறேன். என்னடா வந்துகிட்டே இருக்கு என்னடமோ இருந்தது ஒரு காயினு. அதையும் கிஜனா மொபைல் இரு, கிருஷ்ணாவில ஊத்தி அடிக்கிறோம் நீ. அவருக்கு தக்காளி அடிக்கிறோம் கிருஷ்ணா மொபைல்ஸ். தயா உனக்கு இருக்கு கத்தி. அங்க பாரு வாயில பாரு, பாட்ஸ் பாரு, அங்க இருந்து உமாவா வந்துகிட்டு இருக்கு பாட்ஸ். இப்பதாயா வெளிய வந்த அதுக்குள்ளே திரும்பி உள்ள அனுப்பிச்சு விட்டாங்க. குண்டு போடுவோம். ஏ பாரு லக்கு அடே, ஒரு 6 எடுத்தா. இது பாரு தங்கு பாரு, நல்ல அடியில இருக்கு. பார்த்தோ ஆக பார்த்தா இந்த கேம்ல சத்தியமா நம்ம ஜெயிக்க மாட்டோம். வைட்டி பார்த்தா ஹேக்கரா ஜெயிச்சாரு. ஹேக்கரா வைட்டி நேத்தே ஜெயிச்சாரு. ஹேக்கரா வைட்டி பாத்தியா? இந்தா வச்சுக்கோ, இந்தா வாங்கிக்கோ வாங்கிக்கோ அப்படின்னு. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அவ்வளவுதான் கிளம்பு சக்தி. ஸோ நெக்ஸ்ட் கேம் யாரா வரீங்கன்னா மறக்காம அப்படியே ஷேர் பண்றேன், அப்படியே உள்ள வாங்க. ஓகே, ஜட்டிக்குள்ள ஜல்சா, சட்டைக்குள்ள
என்னது பட்டாவா என்ன டைட்டில் பண்றேன்னு சொல்லிட்டு என்னமோ பாவாடக்குள்ள பட்டாசு ஜட்டிக்குள்ள ஜல்லிசா சட்டைக்குள்ள சட்டைக்குள்ள பொட்டை எப்படி மாசா கெட்டா கல்யாணமா பாம்பளா சொல்ல சொல்றா ஒருத்தர் சொல்ல மாட்டேங்க ஜட்டிக்குள்ள பட்டாசு ஜட்டிக்குள்ள ஜல்லிக்கட்டு பாவாடக்குள்ள பட்டாசு ஜட்டிக்குள்ள பல்லி பின்னணி நிலைமையில இருக்க நினைக்கிறேன் எல்லாரும் வந்து ரொம்ப கவலைக்கிடமான அதான் ரொம்ப கவலைக்காரமான நிலைமையில இருக்கேன் சட்டைக்குள்ள கொட்டை பேர பத்தி ஒருத்தன் தானே ஆரம்பிச்சா எல்லாம் ஆரம்பிச்சாங்க சட்டைக்குள்ள கொட்டை ஐயோ ஐயோ பாவு கீழே கீழே இருக்கு அப்படி போட்ட இது ஒரு பாவாக வெறி விரிச்சு வந்துட்டு ஒன்னு போட்டு வெட்டுட்டோம் தப்பிச்சடா வாடு நீ அப்படி எடுத்துக்கோங்க பின்னாடி கைக்குள்ள கொட்ட வாய்க்குள்ள சட்டையா கைக்குள்ள கையில கொட்ட வாயில சட்டையா என்னடா பேர் இதெல்லாம் காயின வெளியேட்டிக்கூடாது வேற லெவல் ப்ரோ அப்பதான் ஜாலியா இருக்கும் இன்னும் ஆளு இந்த அவருதான்டா படி நல்ல வேலை ஒன்னா போச்சு இந்த பீஸுக்கு என்ன பண்றது 1 2 3 4 கிரேட் எஸ்கேப் சா அலகோண்டா இப்ப கூட வரல ப்ரோ இப்ப கூட அந்த பீஸுக்கு வந்து மரணம் இருக்கு ட்ரை பண்ணோம் லைக் எப்படி விழுந்தானா 1 2 3 கரெக்ட்டா 1 2 3 விழுந்தா அந்த பீஸுக்கு இருக்கு கில்மா மார்க்க சொல்லிக்க இவன் அவனே எதுவுமே பண்ணல என்ன கில்மா மார்க்க சொல்லிக்க ஒலிக்க நீ இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு வானு ப்ரோக்கு இந்த டைட்டில்ஸ் எல்லாம் சூட் ஆகுது ப்ரோ ஷிட் உள்ள போயிருங்க என்ன பண்றது துரத்திட்டு வராது முன்னாடி வர ஒருத்தர் துரத்திட்டு வராது இங்க ஒருத்தர் ஒலிக ஒலிக்க துரத்திட்டு வராங்க நமக்கு எதுக்கு இருக்கிற இடத்துல உள்ள போயிருவோம் சைலண்டா
சூத்துக்குள்ள பாத்து கல்யாண ராம் ரீமிக்ஸா ஆரம்பிச்சானுங்க சாட் ஃபுல்லா கவிதையா போட்டுக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க இருக்கானுங்க அது பூத்துக்குள்ள சூத்து ப்ரோ கட்டை குஞ்சு வானு நதி வேட்டை குஞ்சு வானு வேட்டை குஞ்சு வானு கட்டை குஞ்சு வானு போடு வைட்டு போடு கிளம்பு என்னென்னமோ அடிச்சுட்டு இருக்காங்க பாரு என்னென்னமோ அடிச்சுட்டு இருக்காங்க பாட்டு பார்த்தா என்னென்னமோ அனுப்பிட்டு இருக்காரு இது பாட்டுக்கு ஓதா பண்றது ஏதோ ஒரு அனுப்பிச்சு விடுவோம் பாம்பு போட்டு விடுவோம் மூஞ்சில பாம்பு போதும் போதும் லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு நான் உருட்டுறேனா நல்லா உருட்டுறீங்க தாங்க நீங்க வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து காஃபி ஸ்னேக் ஆமா ஸ்னேக் இருக்கு அதுல ஸ்னேக்கே இல்லையா அப்டேட் அடுத்த அப்டேட் அதெல்லாம் கேட்கணும்டா அடுத்த அப்டேட்ல ஸ்னேக் எப்போ விளையாடியா விளையாடு அனகொண்டா இப்ப ஃபுல் ரேஜ்ல இருக்காரு போல வந்து அனகொண்டா பின்னாடி துரத்திக்கிட்டே போவோம் அடுத்த பீஸ் வெட்டவும் அனகொண்டா அடிச்சு உள்ள போய் அடிச்சு பேர் கூட ஸ்னேக் தான்யா என் பேர் கூட ஸ்னேக் தான் புரியலையே உங்க பேரே ஸ்னேக்கா ஆரம்பிச்சிட்டாங்களா அயன் குஞ்சி வானும் கேப்புக்குள்ள குத்து நம்ம ஆளுங்களை ஏன் கஷ்டப்பட்டு டைட்டில் எடுக்க டைரக்டர் யோசிக்கிறானுங்க நம்ம ஆளுங்களை நம்ம சாட்ல வந்து ஒரு நாள் உக்காந்தானுங்கண்ணா எவ்வளவோ டைட்டில் குத்திட்டு போவானுங்க ஆஹா அனக்கு வந்தா பழி வாங்க வர மாட்டாரான்னு இப்ப பாப்போம் ஜஸ்ட் மிஸ் ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுச்சு இப்போதைக்கு அனகொண்டா பாம்பு தொங்கி போயிருக்கிறதுனால அவரோட பாம்பு எழுஞ்சிக்கலாம் எழுஞ்சதுன்னா படம் பெருசாக எடுத்துரும் ஸோ அதை நம்ம எழுஞ்சிக்க விடாம அடிச்சு 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 மயக்கத்திலே வச்சிருக்கணும் அவ்வளோதான் பாட்ச உள்ள பச்சே பச்சே இப்போ எனக்கு எனக்கு ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் இருக்கு ஆஹா அனகொண்டா ஃபாலோ பண்ணுவார்னு நினைக்கிறேனே அனகொண்டா தான் மாஸ்டர் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு யோ கொஞ்சம் கம்மியா பேசியா ஹெட்செட் போடல ஓ பாம்பு பேசினே அவருக்கு பயம் ஆயிடுச்சு போல அனகொண்டாவோ அடி எங்க அந்த பீஸ் 1 2 3 4 5 இப்போ 5 போட்டனா அனகொண்டாவை வச்சு செய்யலாம் கம் ஆன் கைஸ் ஐயோ ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுச்சு வெளியெடுப்பேன் அனகொண்டா 1 2 3 4 அப்பாடி ஜஸ்ட் மிஸ் பார்ட்ஸ் ப்ரோ 4 போட்டா நீ அவுட் டேய் வாயில ஜஸ்ட் செம்ம ஜஸ்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஏ பாவுண்டாடி பீஸ் ஆல்ரெடி அந்த பீஸ் ரொம்ப பாவம் கவலைக்கரமான நிலையில இருக்கு அது 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 வைரல் குஞ்சு வானும் கொரோனா குஞ்சு வானும் என்னதான் சொல்லுவீங்க போல என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு மாதிரி இருக்கு
மிகப்பெரிய சாவு இருக்கு. இப்ப வந்து 1, 2, 3, 4 போட்டா ரெண்டு பேர் வெட்டலாம். நான் வந்து 3 போட்டா அந்த பீஸை அம்மனமாக்கலாம். வெடித்த குஞ்சு வானும் தக்குனது திகில் குஞ்சு வானும் மாத்தி மாத்தி வாழ்க்கை குஞ்சு மாத்தி மாத்தி குஞ்சு குஞ்சுன்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. வெட்டா ஐயோ அழகாண்டா என்னடா பாவம் பண்ண உங்களுக்கு. சரி ப்ரோ பழி வாங்க ப்ரோ பழி வாங்கறடா. இப்ப அவனுங்க திரும்பி இந்த ஒரு காயினே உள்ள அடிச்சு விட்டுறாங்க பாரு. குண்டு ஒரு சில ஸ்டேஜ்ல நிறைய 3-4 தடவை ரீஸ்டார்ட் ஆகும் போது உங்களுக்கு டைம் 1 hour 1.5 hours ஆயிரும். ஸோ எப்பவுமே வந்து ஒரு மெயின் கேம் போட்டு இந்த மாதிரி சப் கேம் ஏதாவது போடுறதா ஐடியா. ஸோ இன்னைக்கு வந்து லூடோ ட்ரை பண்ணி சப் கேம் சப் சப் எஸ் எஸ் யூபி ஜிஏஎம் சப் கேம் ஓகே எஸ்யூபி ஓகே எஸ்யூபி இல்லை. ஆ புகழ் எப்படி இருக்க தம்பி நல்லா இருக்கீங்களா? நான் நந்தகுமார் ஒரு போயிட்டாரு ப்ரோ. விஜய் டிவி புகழா? விஜய் டிவி புகழ இல்லை தம்பி, நம்ம புல்ஸ் புல்ஸ் புகழ் டாக்டர் புகழா? புல்ஸ் புகழ் புல்ஸ் நம்ம புல்ஸ் பாய் புகழ் டாக்டர் இல்லடா. எனக்கு திருடு பில் போட்டவரா? ஏ அவர் இல்லடா, இந்த கார் ஓனரு. அதான் அவர் இஎம்எஸ் வேலை பார்த்தாரு. அவர் வந்து அது அப்படிதாங்க, அங்கே வந்து பவர் ஸ்டார் மாதிரி. ஏ இவரா நந்தகுமார் ஆனா? நான் இல்லை சதீஷ் ப்ரோ ஓபி. எங்க ப்ரோ ஓக்க விடுறானுங்க, நீங்க வேற எல்லாத்தையும் அடிச்சு உள்ள அமுச்சு விட்டானுங்க. மூணுமே உள்ளதான் கிடக்கு. அவர் என்ன போயிட்டாரு போலயே, நெட்டு புட்டுக்குச்சு போல இருக்கு. ரைம் குஞ்சு வானு வினிகர் குஞ்சு வானு மூவ் பண்ண இல்லையே ப்ரோ? பண்ணலையே ப்ரோ. அப்பாடி வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. ஐயோ இப்ப திரும்பி உள்ள அமுச்சு விட்டுறாருங்களே. வெளியோட்டிட்டு இஎம்எஸ் குஞ்சிவானோ பிடி குஞ்சிவானோ அஜிஜியோ இல்வா மார்க்கசனே ரொம்ப நாள் இன்னைக்கு தான் என்னை கொஞ்சம் நல்ல நான் கொஞ்ச நாள் போனோன்னு பாடியை ரெண்ட்டுக்கு விட்டுருந்தேன். அது பாடி ரெண்ட்டுக்கு விட்டுருக்கியா? இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன கொஞ்ச நாள் கொரோனான்னு சொல்லிட்டு பாடிக்கு, ஓ கொரோனாக்கு பாடி ரெண்ட்டு விட்டு வச்சிருந்தியா? ரைட்டு பாடி இந்த குமார் ப்ரோ. ஆனா ப்ரோ பின்னாடி புதுசா இருந்தா இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லா போட்டுக்கோங்க.
ஸோ என்னடாது நிறைய பேர் யோசிப்பீங்க புதுசாக வந்திருக்கீங்க வந்து என்னடா டைட்டில் ஓவர் குக்குன்னு போட்டு இங்கே உட்காந்து லூடோவில் சப்பிட்டு இருக்கே அப்படின்னு கேட்பீங்க சொல்கிறாங்க வந்து அந்த மெயின் கேம் வந்து இன்னைக்கு சீக்கிரம் முடிஞ்சிருச்சு லைக் பார்ட் ஒன் வந்து சீக்கிரம் முடிஞ்சிருச்சு லைக் 30-40 minutes முடிஞ்சிருச்சு ஸோ அதனால் நாங்கள் நீ சீக்கிரம் சப் கேமுக்கு மூவ் ஆகிட்டோம் அவ்வளோதான் தக்காளியில் அடிக்கிறேன் நல்ல குமார் முடிஞ்சிட தக்காளியில் அடிக்கிறேன் நெட்வொர்க் சரியில்லைன்னு நினைக்கிறேன் இருக்கலாம் இருக்கு பாரு உன் லூடோ போர்டுல நேம் கீழே அதுவா அது வந்து பண்ணுது வெளியே சொல்லிடாதீங்க எனக்கு அது எப்படி பண்ணு அப்படா ரே போன 2000 ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது சொன்ன ஹேக் டேஷன்ல உட்காந்து ஆடிட்டு இருந்தேன் ஹேக் டேஷன் நீ நினைக்கிற மாதிரி இல்லை காயின் தான் எக்கச்சக்கமாக இருக்கும் இது ஆக்சுவலி 45,000 விட்டு இருந்துச்சா இந்த ஃபுல்லாக இதை அமிச்சிக்கிட்டே இருப்போம் புரியுதா வெறுப்பேற்றத்துக்கே இதை அமிச்சிக்கிட்டே இருப்போம் இந்த ஸ்பேம் பண்ணி பண்ணியே குறைஞ்சி போச்சு அவ்வளோ ஆக்சுவலி நான் இந்த அக்கௌண்ட்லாம் இல்லை வேற அக்கௌண்ட்ல ஆடினேன் அது வந்து கெஸ்ட் அக்கௌண்ட்ல ஆடினேன் ஒரு சமயத்து மேலே தான் இந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணேன் இதுல வந்து 25,000 இதை மட்டும் ஆடணும்னு சிந்தை நினைக்கிறேன் நந்தகுமார் திரும்பி வந்துட்டாரு ஆய் ஜன டார்லிங் எனக்கு ஐ லவ் யூ சொல்லுடா ஆய் ஜனத் எடுத்துக்கோங்க ஐ லவ் யூ ஐ கிஸ் யூ எல்லாமே எடுத்துக்கோங்க என்னென்ன வேணுமோ எடுத்துக்கோங்க ஐ லவ் யூ டேஷ் நீங்களே என்னென்ன வேணுமோ ஃபில்அப் பண்ணிக்கோங்க ப்ரோ ஆம் சர்வீஸ் வந்தானா இல்லையா ப்ரோ ப்ரோ இன்னைக்கு அவன் வீட்டுக்கு போகிறோம் அவன் கொஞ்சம் தூக்குறோம் விடுறோம் ப்ரோ அவன் வாய தரக்குறோம் கொஞ்சம் அவன் வாயில விடுறோம் ப்ரோ அவ்வளோதான் ப்ரோ அப்படியே மூடிடுறோம் ப்ரோ அப்படியே மூடிடுறோம் அதுக்கப்புறம் மூடுறேன்னு நான் சொன்னேன் ஏன் பாட்ஸு ஏன் பாட்ஸு என்னையா பாவம் பண்ண உனக்கு போகடா நான் வரவே இல்லடா அது கேம் போகடா என்னை நேத்து இப்படிதான் என்னை நேத்து இப்படிதான் அடி அடி நடிச்சு மூக்கு வாயிட்டு ரத்தம் வர வச்சானு இன்னைக்கும் அடிக்கிறானுங்க ஒருத்தர் கூட மட்டும் நானும் வரலாமா யாரும் இப்ப விளாண்டவங்களை தவிர யாரும் வரலாம் கித்தனா கேம்ஸ் இப்போ உள்ள போயிட்டு இருக்காரு கித்தனா கேம்ஸ் உள்ள விட்டு இருக்காரு பொறுமையா மோனோபோலி போடும் ப்ரோ மோனோபோலியும் ஆக்சுவலி ஐடியால இருக்கு பட் ஆனா அது வந்து மொபைல்ல தான் மோனோபோலி எடுக்கணும் அது எந்த ஆப் கரெக்டா இருக்குன்னுலாம் சொல்லிட்டு பாக்கணும் ஸோ சிக் லெட்ஸ் சி அது இல்லாமல் இது பிசினஸ் வந்து ரொம்ப நேரம் ஆகும் லைக் இதுனா வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு ஒரு கேம் வந்து 10-15 minutes முடிஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன் பிசினஸ் வந்து லைக் அது எத்தனை மணிக்கு முடியும்னே சொல்ல முடியாது பாட்டு இழுத்துக்கிட்டே இருக்கும் பிசினஸ் ஸோ அதுதான் பார்க்கணும் அது பேசி வித்து வித்து இதென்ன ரேட் பண்ணும் வந்துட்டேன்னு சொல்லு பாட்சி உன் குஞ்ச வெட்ட வந்துகிட்டே இருக்கையா 1, 2, 3, 4, 5 அஞ்சு போட்டு உன் குஞ்ச வெட்டுற பாரு அஞ்சு பாட்சி போட்டு குஞ்சு அஞ்சு பஞ்சு பாட்சி குஞ்சு மோனோபோலியட் மார்க்கெட் ஆப்ல டவுன்லோட் பண்ணு பண்ணலாம் ப்ரோ பட் ஆனால் அது ரொம்ப நேரம் ஆகும் ப்ரோ அதான் ப்ரோ பிரச்சனை லைக் வந்து அந்த கேம் வந்து லைக் என்ன சொல்லுது மேக்ஸிமம் 1 hour மேலாம் அது மெயின் கேமாக தான் போடணும் போட்டான் கண்டிப்பாக அக்கா ஸ்லாட் விடணும் நீங்கள் பிஎல் இல்லை பில் இல்லையா புரியலையே யாராவது லைக் பண்ண மாதிரி மறக்காம லைக் பண்ணுங்க முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னடா குழந்தை மாதிரி இந்த கேம்லாம் விளையாடாதீங்கன்னு சொல்லிங்க நாங்கள் வந்து குழந்தை தான் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன் எங்க அந்த தக்காளி இதா அனகொண்டா இதா வச்சுக்கோ இதா வாங்கிக்கோ 1, 2, 3 சேஃபாக பின்னாடி போவோம்
நந்தகுமார் ப்ரோ கண்ணீர் அஞ்சலி விட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்க அவர் வந்து நீங்க பாயா இல்ல கேர்லான்னு கேக்குறாங்க, வேற எதுவும் இல்ல. நமக்கு எதுவா இருந்தா என்ன, ஃபேக் அக்கவுண்டோ ரியல் அக்கவுண்டோ பேசணுமா? யோ பயங்கரமா உருட்டுறீங்க, என்ன உருட்ட விடுறானுங்க, ஓட்டு கிளி கிளியும் கிழிச்சுட்டு இருக்கா முப்பாயின்னு எல்லாரும் நம்ம உருட்டலான்னு பார்த்தா அவனுங்க மூக்கு வாயின்னு எல்லாத்துலயும் உருட்டிக்கிட்டு இருக்காங்க என்னைய போட்டு. கடைசியில மூணு காயின் எடுத்துட்டு போயிட்டு புதுசாந்திருக்கீங்க உருட்டி பழக்கம் போல எங்க போட்டு அட்டிட்டு அடிச்சு என்னை ஃபுல்லா பாதினா அந்த டப்பா விட்டு வெளியே கூட போட மாட்டேங்கிறானுங்க. நீங்க வேற இருந்த ஒண்ணுத்தையும் அனுப்பிச்சுட்டானு போடாடே, எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டாங்கடா வெளியே. மழை சாச்சு மலை குரங்குங்களா, போகடா போகடா மின் பண்ணி தொலைங்கடா. வேற என்னடமா எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க, சிக்கரா அனுப்பிச்சுட்டு இருக்கானுங்க கிறுக்கு பசங்க. என்னடா மார்க்கஸுக்கு வந்த சோதனை, என்ன ப்ரோ பண்றது இன்னைக்கு வந்து நேரம் சரியில்லை. அதை பத்தியா இங்க பத்தியா இங்க சாட் பண்ணிட்டு. ஹாய் ஜெனிசாமா, தல நந்தகுமார் தல, இந்த தக்காளி தக்காளி போய் சாசா மாறிடுச்சு. அக்ஷா தாய்க்கு ப்ரோ நீங்க என்ன பண்ணுங்க, உங்க பூஜை ரூமுக்கு போய் இந்த பூஜை கீஜா போட்டீங்கன்னா நம்ம வின் பண்ணிடலாம் ப்ரோ. ஒரு காய் வெளியோட வரும் என்னை ஒரு காயிலாவது வெளியோட வரணும். போடு போ போயா உள்ள போயா நீ வெளியே போ. நான் தான் பாவம், அங்கே பாரு மூணு காயினை உள்ள கொண்டு வந்துட்டு நான் தான் பாவமால இந்த பாரு அதையும் வெளியே உள்ள கொண்டு வந்துட்டாங்க ப்ரோ. நம்மள நம்மர புரியல ப்ரோ. ஆ ஒரு காயின் வெளியே வந்துடுச்சு அவ்வளோதான். இப்போ நந்தகுமார் ப்ரோ ஃபுல் ஃபோர்ஸில் வந்து அதையும் அழிச்சிட்டு போயிடுவார். சரி ஓகே ஒரு பூஜை போட்டுடலாம். ஆனால் நான் வானுவை கூட அனுப்பிச்சு விட்றேன் ப்ரோ. வானுவை நல்லா குனியை வச்சு ஒரு குஞ்சு பூஜை போட்டு அனுப்பிச்சுட்டு ப்ரோ. ஜெனிசாம கேட்டதா சொல்லுங்க, அதாவது ஜெனிசாம் நம்ம நந்தகுமார் ப்ரோ வந்து உங்களை கேட்டதாமா சொல்ற சொல்லுங்க. எனக்கும் இதற்கும் துளியும் சம்மதம் இல்லை. நான் இப்போ கூட கம்பா கடிக்க போறேன்டா, வர்றாரு மார்க்கோஸ். உங்க பேரு ராசியன் ஸ்டார் சொல்லுங்க. பேரு சரத் பிரணவ். ராசி ஸ்டார் வந்து ஏதாவது ஒரு நிமிஷம், எனக்கு இந்த கோயில்ல சொல்றது அப்படி ஞாபகம் வந்துன்னா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், அது வந்து ஒரு ஒரு லைன் இருக்கு அதை ஞாபகப்படுத்துது. சரத் பிரணவ், ரேவதி நட்சத்திரம், துலாம் ராசி. துலாம் என்னது, மீன ராசி. இதுதான் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து டப்பு டப்புன்னு அப்படியே
அது லைனா வரும் தெரியுமா அந்த ஐயர் கிட்ட சொல்லும்போது அப்படியே மன குழந்தையில இருந்து கேட்டு கேட்டு மனப்பாடம் ஆயிடுச்சு ரேவதி நட்சத்திரம் ரேவதி சினிமா ஆக்ட்ரஸ் அவங்களோட நட்சத்திரம் அப்புறம் என்னை ஒருத்தங்க சாட்ல பொண்ணு பார்க்க கேட்டாங்க உங்க ராசி எல்லாம் சொல்லுங்க ஒத்து போச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம் அதான் சொல்லிட்டு ஓகே ப்ரா ஐ வில் டேக் லீவ் வி கிவ் யூ தி சப்போர்ட் தேங்க் யூ பை பை பாய் கல்யாண்ரா பை பை தேங்க் யூ சோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் பை பை குட் நைட் ஏ வைட்டி அடங்கடா உஸ் எடுத்துற ப்ரோ எப்படி வட்டி அனுப்புவாங்க எப்படி அனுப்புவாங்க நம்ம பின்னாடி வந்து உள்ள உட்கார்ந்து போய் எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு நீ வந்தியல்ல பர நம்ம ராசில நிறைய பேர் இருக்கானுங்க எல்லாருக்கும் இனிய மாதிரி இனிமையான குரல் இருக்குன்னு சொல்லுங்க நம்மளே நம்மள சொல்லிட்டா தான் என்ன பண்றது நான் என்ன ராசி தெரியுமா பின்னாடி வந்துகிட்டு இருக்கேன் தோத்திக்கிட்டு உயிரே உயிரே ஐயோ என்ன ஆகுது போச்சு நந்தகுமார் ப்ரோ ஐ அம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ப்ளீஸ் டோன்ட் கில் மீ ஐயோ யார் வந்துச்சு ரைட்டே ப்ரோ ப்ரோ என்ன நந்தகுமார் ப்ரோ நீங்க ஆ தோத்ரே 5 6 6 போட்டு 2 பண்ணு அப்பதான் வர முடியும் ஹா நந்தகுமார் ப்ரோ வெட்ல வாடா பாவு அந்த பிசு நம்மளே மாதிரி பாவு பாடு நிலைமையில தான் மூணு காய் இங்கே தான் வச்சிருக்கு சரி பாவு பொழைச்சு போட்டோம் அடிக்கதான் போறீங்க அடிச்சு போக்கடா போங்கடா பாஷா பாரு பாஷா பாரு பால்வடி அவளே மூக்கு வாயெல்லாம் ரத்தமா ஊத்திட்டு இருக்கு இப்ப எனக்கு இப்போ அந்த மாதிரிதான் நிக்கிறேன்னா ஸ்ரீ கிருஷ்ணா மயில் போயிட்டு ஆமா ப்ரோ ப்ரோ டோன்ட் ஃபர்கெட் மை டைட்டில்ஸ் அதெல்லாம் எங்கத்த மறக்கிறது நான் சீமான் ராசியா ஓ வாய்ப்பு இல்ல ராஜா ராசியா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஐயோ என்னையா உருட்டுறாவ் வை ப்ரோ எய்ட்ஸா மூக்குல ரத்தம் வருது வை ப்ரோ எய்ட்ஸா மூக்குல ரத்தம் வருதுன்னு சொல்றீங்க ப்ரோ எயிட்ஸ்னா மூக்கில் ரத்தம் வரணுமா என்ன ப்ரோ இது இல்லை ப்ரோ இவனுங்க என்னை இந்த கேமில் வெட்டினது இவன் என்னைய மட்டும்தான் ப்ரோ வெட்டுறாங்களே போட்டு டாக் டீம் போட்டு அடிக்கிறானுங்க ஹேண்டிகேப் மேட்ச் மாதிரி என்ன அடிப்பீங்க அந்த மாதிரியா ஆமாம் ஃபோன்ட்ட மெயின்ட் சம்பிடுவோம் ஏ இது ஆமாம் இதை வெட்டிருக்கலாமே நான் ஏன் தப்பான பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டனோ சி அது ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் இருந்தாலும் மிஸ் ஆகிடுச்சு ப்ரோ இப்படி உடுக்குடு ஓடிட்டா பாரு சிக்ஸ் போட்டு என்ன யாரும் வெட்டாதீங்க அந்தகுமார் ப்ரோ இப்பதான் ஒண்ணு உள்ள எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு அதுக்குள்ள கேம் முடிஞ்சிருப்பான்னு பாப்போம் உன் கம்ப்யூட்டர் ஹேக் பண்ணிட்டாங்க ப்ரோ நாளைக்கு வந்து ஹேக் போடுறேன்
எல்லா நம்பரும் 66 ஆ அடிக்குறோம் போறோம் ப்ரோ கேம ஃபினிஷ் பண்றோம் ஆ அத எடுத்து நவுத்த மாட்டேன் நீ என்ன பண்ணுவே ஹாய் நோஸ் ப்ரோ ஆனா அவன் பட்டம் பாஸ் பண்ணி உள்ள போயிட்டு இருக்கான் ஐயோ அங்க ஒருத்தன் நின்னுட்டு இருக்க மதிக்காம உள்ள போயிட்டு இருக்க என்ன யார் யார் பண்ணி இப்போ லா 6 வருது யார் கேட்டா இப்போ இந்த 6 அப்பு பண்ணி டிஎம் ஆர்க்கஸ் 1 2 3 4 5 6 1 2 3 4 ஏய் நான் கொல்லறலன அந்த ப்ளூ லக்ல ஃபைனலி ஒன்னு எடுத்துட்டு போயிட்டேன் எஸ்டின் பீஸ் பாட்ஸ் ராஜா பாட்ஸ் ராஜா ப்ரோ பிளேயர் ப்ரோ பாருங்க கடைசில பாட்ஸ் தான் வின் பண்ணுவார் போல எனக்கு தெரிஞ்சு பாட்ஸ் வின் பண்ணா கேம் முடிஞ்சது ஓகேவா 1 2 3 4 பாட்ஸ்க்கு 4 போட்டா இப்போ வந்து எடுத்து 3 போட்டா கேம் முடிஞ்சது அதோட கேம் முடிஞ்சிரும் தாயமா மார்க்கஸ் நான் இந்த சைல்ட்ல ப்ளே பண்ணிருக்கேன் நானும் இந்த போன லாக் டவுன்ல சும்மா இன்ஸ்டால இருக்க ரேண்டம் கேர்ள்ஸ் கூட ஆண்டது ப்ரோ யோ போயா சட்டி ஐ லவ் யூ வந்தா நெருப்பு நெருப்பு குமார் குமார் நெருப்பு குமார் கலிபத்திகா அந்த குமார் ப்ரோ இங்க இருக்கற இங்க நெருப்பு குமார் அப்போ கொஞ்ச நேரம் ஆட்டம் ஆடறானே அம்பானி பரம்பரை அனகொண்டா பரம்பரை என்ன ஆச்சுல பரம்பரை கொஞ்ச நேரம் பேச்சடா பேசுறே வாட்ச் ப்ரோ மூணு போட்டிங்கனா வரலாம் ப்ரோ கேம் முச்சலாம் அட என்னடா ஒன்னொன்னா நான் வந்து ஒன்னொன்னா தான் போவேன் அப்படி போயிட்டு இருக்காரு 2 3 4 5 6 போய்டாயா அடுத்து நம்மளே ஃபாலோ பண்றோம் டேய் குண்டம் ஆ ஜெய் புண்டம் புள்ளிக போ ஜான கொண்டா இதுவா பரவாயில்ல அப்ப நீ தாராளமா சொல்லலாம்டா சொல்றா பாட்ஸ் வந்து ஹேக் போட்டுருக்காரு ஆமா ப்ரோ பாட்ஸ் ஹேக் போட்டுருக்காரு ப்ரோ போடு போடு சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ உனக்கு ஒரு கும்பிடு ப்ரோ உனக்கு அடுத்து அஜ்ஜோ அடுத்து நம்ம தலை உருள போதே ஐயோ அப்படி நான் ஸ்டாருக்கு வந்துட்டேனே அனகொண்டா ஆரம்பத்துல ஏதோ அனகொண்டா பரம்பரை இந்த பரம்பரை நீங்க கடைசியில ஒன்று ஒண்ணுமே இல்ல கடைசியில ரெண்டுத்தையும் வெட்டி உள்ள வச்சிருக்காருங்க பாருங்க இப்போ ஒரு கொட்டை வெளியே வந்திருக்கு ஒரு கொட்டை நவுந்துருச்சு நாலு தடவை போட்டு நாலு நவுந்துருக்கு ஏன் இந்த பீஸ் ஒன்னு ஒன்னா நான் ஒன்னு ஒன்னா தான் போடுவேன்னு சொல்லிட்டு தலைகளாதான் நடப்பேன்னு சொல்லிட்டு நடந்துகிட்டு இருக்கு பாரு ஒரு பீஸ் போடுறேன் என்ன போட்டாரு நம்ம ஆளு இந்த குமார் ப்ரோ ப்ரோ பிளேயர் ஆயிட்டாரு புரா பிளேயர் ஆயிட்டாரு ப்ரோ பிளேயர் ஆயிட்டாரு இப்போ நம்ம சைலண்டா இதை கொண்டு போயிருவோம் பேச்சாளா பேசுற மன்னர் பரம்பரை அதான் ஒயிட்டி தான் எமோஜி ஆனா அனுப்புற கிறுக்கு சட்டி யாருக்கு அனுப்பலப்பா ஏ ஏ ஏ அச்சுயோ என்னடா இது ஏ ஓர சிரிச்சோம் அச்சுயோ வானு இப்போ ஒன்னு போட்டாலும் மாட்டோம் ரெண்டு போட்டாலும் மாட்டுவேடா அப்பாடி தப்புஸ்தண்டா ஒரு கண்டத்துல ஏ 1 2 3 4 5 இல்ல ஐயோ இது தப்புஸ்தாங்க சரி போலாச்சு போ யோ பாட்ஸ் ஒன்னு போட்டு கேம் முடியா ஆடா இங்க பாருங்க மூணு போட்டு இங்க போட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கு உங்களுக்குலாம் வருது போட்டு எனக்கெல்லாம் வருது அந்த பாட்ஸ் வர மாட்டேங்குது பாட்ஸ் ஒன்னு பாவண்டா பாட்ஸ் எனக்கு பாரு எனக்கு ரொம்ப நேரமா ஒன்னுதான் வருது சமணிஸ் பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க புதுசாக தான் மறக்காம அப்படி சப்ஸ்கிரைப் பெல்ல ஆள் பட்டுக்கோங்க ஸோ உங்களுக்கும் லூடோ கேம் விளாண்டமா லூடோ கிங்னு ஒரு ஆப் இருக்கும் அதை மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து வந்து நம்ம லூடோ கிங் ஆடுவோம் ஐ மீன் உங்கள் கூட சேர்ந்து ஆடுவோம் மா என்னது மண மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு ஆமாம் ப்ரோ மண்ணாங்கட்டி பரம்பரை அனகொண்டா பரம்பரைன்னு சொல்லினார் ப்ரோ ஒரு நம்ம வந்து இப்போ இதை டெவலப் பண்ணி கொண்டு போவோம் கடைசியில் பார்த்தா நம்ம வின் பண்ணிடுவோம் போலியே அனகொண்டாலாம் வின் பண்ணிடுவார் போலியே இந்த என்னடா இது ஒன்றும் இல்லை மாட்டேங்குது பாட்ஸுக்கு வந்து சோதனை அங்கே பாரு எனக்கெல்லாம் விழுது தெரியுமா இருக்கா நான் போய் ஸ்லீப் பண்ணிடுறேன் பாய் பாய் தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட் நோஸ் பாய் பாய் குட் நைட் டேக் கேர் அதே மறக்காமல் லைக் பண்ணிட்டு போயிருங்க பின்னாடியே போவோம்
அஞ்சி அஞ்சி வரணும் गाइस ப்ரோ பாட் ப்ரோ பேன் பண்ணிட்டோம் அஞ்சி பஞ்சி அஞ்சி அஞ்சி அட ஒரு ஹேக் வேற செய்ய மாட்டீங்க பாட் ப்ரோ என்ன ப்ரோ 1 போட்டா கேம் முடிஞ்சது ப்ரோ யாவளா கேம் ஃபினிஷ் க்ளோஸ் ஏ பண்ணிட்டு போயிடலாம் என்ன கொடுமை சாவற ஆ பாட் போட வேண்டாம் அவள தான் கேம் முடிச்சு போ சோ गाइस ஃபர்ஸ்ட் வின்டா நம்ம பாட்ஸ் யான கொண்ட எல்லாம் கேம் லீவ் பண்ணிரீங்க அப்படியே டப்புனு என்னது யுவர் ஆப்போனன்ட் வில் வின் இஃப் யூ குவிட் ஓகே வின் பண்ணிட்டு போட்டோம் சோ गाइस இப்போ நம்ம அடுத்த கேம் ஆடுவோம் அதுக்கு முன்னாடி ஒரு தண்ணி குடிச்சு தரேன் நான் கோழி போட்டு வைக்கிறேன் யாரா வர்றதுன வாங்க ஏ ஒயிட் வந்த நீயே திரும்பி உள்ள வந்துறாயா இன் கேஸ் ஸ்லாட் இல்லனா சொல்றேன் வாங்க சரியா சி ஸ்லாட் இருந்தா சொல்றேன் பண்ணவனே ஒயிட் அங்க நிக்கிட்டாரு வரந்துட்டாரு மானம் என்னது எப்படி இருக்க நல்லா இருக்கே முரளில உட்கார்ந்துருக்காங்க யாரும் வரலையே சத்தீஷ் பாபு மொத்தம் யார சொல்றாங்க வேற யாரும் இல்ல நம்ம சாட்ல வேற மொருளி நீங்க பாய் யோ கில்மா மார்க்கஸ் அம்மா திட்டிங் ஓகே பாய் 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 ப்ரோ பாய் பாய் குட் நைட் குட் நைட் தேங்க்ஸ் ஃபார் 11 சப்போர்ட் பாய் பாய் இது மெர்லின் அக்கா வாமா அவங்களோட கேமிங் நேம் Black Dazzle அச்சி டேஸ்ட் என்னப்பா உங்களுக்கு மட்டும் உலந்துட்டாரு இது எங்களுக்கு உலக மாட்டீது அது கிளவர் மகராசி வேணும் ப்ரோ போன மேட்ச் என்னை வாயவே அடிச்சானுங்க அப்பெல்லாம் மட்டும் எல்லாம் சந்தோஷமா இருந்தீங்களா சாவரி ப்ரோ காப்பிங்ஸ் வரப்போகுது இல்ல இப்போ சதீஷ் ப்ரோ கிட்ட ஹாப்பி சொல்ல போது ப்ரோ நோ மோனே சரி ப்ரோ ஆறு இப்போ வர இப்போ வரும் பாரு இப்போ இப்போ நோ 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 ஐயோ சதீஷ் ப்ரோ பாவம் ப்ரோ எடுத்தனே நான் தான் கிடைச்சنا உங்களுக்கு அஜாரே ஃபர்ஸ்ட் மர்டர் ஐயோ ப்ரோ அடிக்காதீங்க ப்ரோ அஜாரே ஃபர்ஸ்ட் மர்டர் அக்காவா நான் அது அந்த பீஸ் இன்ன வெளிய ஒண்ணு கூட எடுக்கல ஓ சரி ஃபுல் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கப்போ ஐயோ
எல்லாத்தையும் அடிப்பேன், எல்லாருக்கும் அடிப்பேன் நானு. தக்காளி அடிக்கிறது யாரா அது? சபரி ப்ரோ 40,000 காயின் வச்சிருக்காரு. ஹாக் சாக்கர் ப்ரோ, ஹாக்கர்ஸ். போன லாக்டவுன்ல விளையாண்டது எவ்வளவு கேம் ஆடி இருக்காரு. ஏய் 9-6 தான் ஆடி இருக்கீங்க, அப்புறம் எப்படி 40,000 காயின்? பின்னாடியே வந்து சொல்லுறேன். மெரலின் மன்றம் ஃபுல் ஸ்பீட்ல வந்துட்டு இருக்காங்க பின்னாடி. என்ன சப்பர் ப்ரோ, கில்லி குச்சி மான் மாதிரி ஓடி வராரு. ஐசா ஒண்ணு இன்னும் போட்டு ஏதோ சேஃப் ஆயிரா தம்பி. ஐயோ 1 2 3 4 எதுவுமே செட் ஆகுது. சரி போவோம், என்ன பண்ணிடுவானுங்க, அடிச்சு திரும்பி வருவோம். படுத்தாரா ஆட போங்க. தப்பிச்சிட்டோம். எங்க போனாலும் அப்படிக்கிறாங்களே. நம்ம ஃபுல் ஸ்பீட்ல பறந்துட்டு இருக்கோம். ஓய் சதீஷ் ப்ரோ, காய அறுத்து உள்ள வைக்கப்போ. அதனாலதான் கண்ணு உருட்டிக்கிட்டு இருக்கு. அது மர்லின் மன்றம் வந்துரு. ஐயோ இப்போ மார்க் ப்ரோ வெட்டு வந்து ஹாக்கிங் போட்டிருக்காரு போலயே. எங்க சதீஷ் ப்ரோ ஃபுல் ஸ்பீட்ல போயிட்டு இருக்காரு. எங்க அந்த சதீஷ் ப்ரோ? சதீஷ் ப்ரோ எப்படினாலும் எல்லோ ரீஜனை தாண்டி நீங்க போய்தானே ஆகும். வாங்க. ஐயோ அந்த இல்ல நீ தைரியம் இல்லாத எல்லாம் பாக்க ப்ரோ. ஐயோ அக்கா சாரிக்கா, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னக்கா. எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஏன் இறையுது? ஹாய் சுதர்ஷன் ராஜா ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் 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 ப்ரோ, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ. அந்த பிளாக் டாஸ்ல விடாத ப்ரோ. யார் பாதே வெரியில இருக்கானுங்க. மெர்லின் அக்காவ பிசி வர சொல்லுங்க. வந்துட்டாங்க. காவி செஞ்சாரு காயின் வச்சிருக்கடா நீ. ஓடு அப்படிதான் ப்ரோ, ஓடு பல்ல. சைலண்டா விட்டுட்டு உள்ள போய் குமுக்கமா போய் ரெண்டு இடத்துல போய் உட்கார்ந்துக்கறோம். போயிட்டீங்க. சதீஷ் ப்ரோ வெட்ட மாட்டார். அப்பாடி ஐயோ சதீஷ் ப்ரோ, இது அருமை சதீஷ் ப்ரோ. என்னடா என் இடத்துல எல்லாம் குத்து வச்சு உட்காந்துட்டு இருக்கீங்க. வெளியே போங்கடா அந்த இடம், மஞ்ச இடத்த விட்டு. எல்லாம் குத்து வச்சு உட்காந்துருக்காங்க லைன். அங்க என்ன லாட்ஜா ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். போனா நீ அடிப்ப. ஆ அந்த பச்சை ஃபுல் ஸ்பீட்ல ஓடி வந்துட்டு இருக்கு.
பச்சைய வாயிலேயே அடிச்சு அடிச்சு விழுவோம் இருக்கு. 1 2 3 4 5 என்னைய காப்பாத்திக்கோ ஆறாம் தக்காளியில் அடிக்கிறது ஒரு பீஸ் வந்துகிட்டு இருக்கு போட்டா நம்ம போயிருவோமே. நீ என்ன தாண்டி முன்னாடி போனும் போ போ. சதீஷ் ப்ரோ உட்காங்க பாத்தியா வெட்டாத வெட்டாதுன்னு அந்த பீஸ் எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டாரு. போடு ஒண்ணு உள்ள போ. மார்க்கஸ் நீ என்ன தாண்டி தான் போகணும் ஞாபகம் வச்சுக்கோ. எல்லாரும் எல்லாரும் தாண்டி தான் போறா. போடுறா சிரிக்கிற மோதிய போடு போடு போடு. எங்க தாலுக்கு பண்ண தக்காளி இந்த தக்காளி இல்ல ஏன் இந்த கொலை வெறின்னு கேட்ட ப்ரோ பிளாக் டாஸ்ல வெட்டு ப்ரோ அதான் பின்னிட்டு இருக்கானுங்க போட்டு எல்லாம். அட பாங்களா நம்பிக்க தோவீங்களா நினைக்கிறோம் கடவுள் ஒன்று நினைக்கிறார் நம்ம இதே நவுத்துவோம். அவங்க சொல்லிட்டாங்க ப்ரோ மந்திரத்தை நம்ம சொல்றதுக்குள்ள அவனுக்கு மந்திரத்தை சொல்லி உள்ள அனுப்பிச்சுட்டா இருக்க ப்ரோ. மூணு என்ன பண்ணலாம் தேவையற்ற சொல்லுங்க. Rest in peace அக்காவா நீங்க ஒரு 30 செகண்ட்ஸ் கழிச்சு பாத்தீங்களா தெரியும் எல்லாம் இப்ப வெட்டினதுக்கு rest in peace போட்டுட்டு இருக்காரு. அட எனக்கு மட்டும் தானே தெரியும் உள்ள போயிச்சே மார்க்கா கேம் வரல இப்போ வேற வழி இல்ல ப்ரோ என்ன ப்ரோ கேம் கேம் நீ ஃபாஸ்டா லோட் ஆகுது புரியல ஸ்லோவா இருக்கு நீ தோக்கற நான் போறேன் ஒரு கேம் இதெல்லாம் கப்ப வச்சு தலைமை வச்சு கொண்டாட போறேன் ப்ரோ. எங்களுக்கு ஸ்கூல்ல ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி இருக்காங்க சாவட சட்டி போடு ஆற எங்க அந்த மருளின் சட்டி பின்னாடியே எல்லாம் பிளாஸ்டர் பிளாஸ்டர் நம்ம வாயில கடைசியில் பிளாஸ்டர் அடிச்சு விட்டுறாங்க. அப்சல் அப்சல் ஹாய் ப்ரோ ஹாய் ஹாய் வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். பூசா தேங்க நினைக்காம இருக்காம இருக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு ரெண்டு அக்கா சிரி 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 சிரி
பிளாக் டேசில் ப்ளோ பிளேயரா? ஆமா ப்ரோ, அங்க பாருங்க எவ்வளவு மேட்ச் ஆடி இருக்கு பாருங்க. எப்பா முன்னாடி வந்து அடிச்சு பேக் டேஸ்ல விடாதா விடாதன்னு சொல்லி அந்த பீஸ் தான்டா என்ன விடாம துரத்திட்டு இருக்கு. கிர்க்க சட்டிகளா சத்தப்பா சத்தப்பாதகளா விடாது கருப்பு விடாதீங்க விடாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த பீஸ் என்ன விட மாட்டிக்குது. நான் என்ன செட் பண்ணேன்? என்ன பண்ணல? அத மாட்டிடக்கா. வரோம். அது பரவால ப்ரோ. வணக்கம். வணக்கம். யாரு பாரு? வந்துட்டு சைலண்டா இருக்கறானே தெரியாம இருந்துட்டு பேரு வராங்க ப்ரோ. ப்ரோ ஐ அம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட், ப்ளீஸ் சேவ் மீ ப்ரோ. அத ஸ்டார் குள்ள கொண்டு போயிரு ப்ரோ. ஆ நன்றி ப்ரோ. அப்படியே சைலண்டா எல்லாத்தையும் நம்மள எல்லாத்தையும் அப்படியே சேவ் பண்ணிட்டு அப்படியே போயிரு. மர்லின் உள்ள போனானே இந்த எல்லா காயினை வச்சு அப்படியே சச்ச ஒரே கிரெடிதான் முட்டாளா இருக்கா நீ? ரொம்ப இதுவா இருக்கு, அறிவாளியா இருக்கே. பின்னாடி பிரச்சனை ஆயிருமே போச்சு. கர வச்சிட்டாங்க அவங்க. அவன் சிம்பட்டியே மார்க்கு. நான் இப்ப அவஸ்தப்பட போறேன். ஏ பரவால மார்க்கு, அங்க தான வெட்டி வருது. பரவால வெட்டிட்டீங்கல்ல. அப்புறம் என்ன? 1 2 3 4 5 வர விட்டு அடி. வர விட்டு அடி. 2 3 4 5 6 பின்னாடி போவோம். நம்ம இந்த நவுதி சேஃபா விளாடுவோம். அச்சுச்சோ எல்லாம் ஒரே நிலை மேலதான் இருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன பண்றதுன்னா 1 2 3 4 5 போவோம் போவோம். என்ன பண்ணுவோம், என்ன பண்ணிடுவானுங்க? நான் எல்லாம் கிளாஸே இல்லை. லாஸ்டா ப்ரோ பேக் பெஞ்ச் இருக்கு. நம்புறா மாதிரியா இருக்கு. சக்கில் சட்டி ஓ போட்ட ஓடிடு ஓடி ஓடி. என்ன பண்றது? ரொம்ப நன்றிங்க. புண்டம் கிளம்பிட்டானா ப்ரோ? புண்டம் கிளம்பிட்டான். மூணு பேரும் இப்படியேதான் இருக்கும்.
ஐயோ போ என்ன பெறுவானு உங்க சேனல் முதல்ல கேமரோசன் தெரிந்தாரு அவரு என்னது இருந்தாருல அவர் எங்க அவர் வந்து அவர் என்னைக்கு கிளம்பி சண்டை போட்டுட்டு போயிட்டாரு அது வந்து ஒன்றும் இல்லை அது வந்து ஒன்றுமே ஒரு பிரச்சனை இல்லை அந்த ஆமாங்கஸில் தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன் ஏதோ வந்து இந்த ஆம் ஆம் வந்து ஏதோ சொல்லி ஏதோ சிம்பிளாக சொல்லப்ப என்ன அதாவது என்னாச்சுன்னா 10 hours ஸ்ட்ரீம் போடுறேன்னு சொல்லிட்டு 1 hour ஸ்ட்ரீம் போடுற ஸ்ட்ரீம் கட் பண்ணி அப்படின்னு கேட்டதுக்கு அவன் வந்து ஸ்ட்ரீம்லேயே கத்த ஆரம்பிச்சான் நான் சொன்னேன் நீங்கள் சண்டை போடுறதுன்னா கீழே போய் சண்டை பிடிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அதில் கோச்சிட்டு போனவன் தான் அவ்வளோதான் அவ்வளோதான் நம்மளால் போயெல்லாம் இந்த மூத்தரத்தெல்லாம் குடிச்சிட்டு கெஞ்சிட்டுலாம் இருக்க முடியாது ஆனால் நான் பண்ணாத தப்புலாம் எனக்கு பின்னாடியே வருவானுங்களே உள்ள அப்பா கோபி ப்ரோ என்ன ஆனாரு உங்க பப்ஜி பிசி லைஃப் என்னது லைஃப் பார்ட்னரா லைட் பார்ட்னர் ப்ரோ அதுக்கு ப்ரோ அதெல்லாம் கேட்டு இருக்கிறவங்க வச்சு சந்தோஷப்படணும் ப்ரோ அவ்வளோதான் ப்ரோ அவன் வரலாம் இவன் வரலாம்லாம் அதெல்லாம் ஆவர வேலையா அதெல்லாம் இருக்கிறவங்களை வச்சு வரவங்களை வச்சு சந்தோஷப்படணும் ப்ரோ அவ்வளோதான் ஏதாவது ரீசன் சொல்லுவான் எனக்கு எக்ஸாம் இருக்கு இது இருக்குன்னு சொல்லுவான் அதான் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஒரு சமயத்துக்கு மேலாம் கேட்கறது இன்னைக்கு கூட மத்தியானம் வந்தான் பேசினா நானும் பேசணும் அதுதான் முடிஞ்சிருச்சு 1 2 3 4 5 என்ன பேச்சு மூச்சே காணும் சும்மாதான் ஓவர் ஓவர் அவ்வளவுதான் மெர்லின் வீட்டுல அங்க உட்கார்ந்த வேண்டியதான் கொஞ்ச நாள் டீ காபி எல்லாம் குடிச்சிட்டு பொறுமையா கிளம்புவோம் ரெண்டா கோபிலாம் வந்து வேலை ரெண்டு மட்டும் கரெக்டாக ஆடுவான் ப்ரோ வேலை ரெண்டு ஆடுவான் அதெல்லாம் எதுவும் கேட்கலாம் வரவனுக்கு இப்போ வான் வரானா இதெல்லாம் வராங்களா அவ்வளோதான் வரவங்கள வச்சு ஆடினா அவ்வளோதான் வராதவனை வச்சு பாம்பு வரான் தானகொண்டை வராங்க வானு வரேன் அதெல்லாம் வரவங்களை வச்சு ஆடுறதை விட்டு இல்லாதவனை நான் உட்காந்து ஏங்கிட்டு இருந்தேனா அவர் வேலையா தான் அதெல்லாம் ஒரு காலம் லைவ் எல்லாம் போட மாட்டேன் இவன் வரல அவன் வரல அப்படி இப்படின்னு சும்மா எல்லாரையும் ஃபீல் பண்ணிட்டு போகலாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு ப்ரோ வைட்டி ப்ரோ மந்திரத்தை போட்டு ப்ரோ மந்திரம் போடு ப்ரோ பிளாஸ்டர் ஒளிக ஆறு வந்துருச்சு ஒரு நாலு பரவாயில்ல உங்க மந்திரம் வேலை அது அப்புறமா போடு செட் பண்ணி பாக்குறேன் நீ அப்புறமா போடு இப்போதான் செட் பண்ணி மைக் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது செட் பண்ணுங்க லூஸ் மாதிரி செட் பண்றேங்க இது கொடுத்தது இது ஒண்ணுதான் இது புதுசு அது அங்க இருக்கு இன்னொரு செட்டி மார்க்கஸ் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு 1 2 3 நீ வந்த ராசி மீ வேற லெவல் ரெண்டு பேரும் அமிச்சு உள்ள அமிச்சுட்டி ரெண்டு பேரும் செஞ்சு உள்ள
யா மார்க்க ரெண்டு பேரும் உள்ள அனுப்பிச்சுட்டமே இப்ப நம்மள உள்ள போக விடுவாங்களா அச்சுச்சோ மர்லின் பண்ற மாதிரி வந்து இப்படியாவது படி கடவுள் ஏதோ கடவுள் புண்ணியத்துல ஒரு காய உள்ள கொண்டு போயிட்டான் என்ன பண்றது நீ நெஜத்துலலாம் ஃபாலோ பண்றதுக்கு ஆள் இல்லைங்க ஆமா நெஜத்துல ஃபாலோ பண்ண ஆள் இல்லைங்க கேம்ல தான் ஃபாலோ பண்ண ஆள் இருக்கு அது ஒரு சேவ் பண்ணிட்டீங்க சப்ஸ்டிங் இதுக்கு அடுத்து நாளைக்கு தான் நான் ரெண்டு இடத்துல நண்டாக்கேன் மீ போமி இப்படி ஓரமா ஓட்டையில கை விடுற இதுல கை விடுற போமி ஒரு சட்டு ஓட்டை அந்த மாதிரி எல்லா சட்டையும் கிழிக்கதான் வேலையா போச்சு சின்ன ஓட்டையை பார்த்தா கிழிச்சு விட்டுரு ஜட்டிக்குள்ள ஜல்லிக்கட்டை காணும் ஜட்டிக்குள்ள ஜல்லிக்கட்டு தூங்க போயிட்டான் நினைக்கிறேன் ப்ரோ எப்படி ஆயிப்போச்சு எப்படி ஆயிப்போச்சு சதீஷ் ப்ரோ சொல்லுங்க அவசரமா ஆயிப்போச்சு ப்ரோ அது கடவுள் ஓட்டம் பண்றது போகுதோ நம்ம இந்த கேம்லாம் வந்து சீரியஸா யார் சீரியஸா ஆனாலும் சரி ப்ரோ நம்ம வந்து என்னைக்குமே வந்து இந்த கேம் வந்து சீரியஸ் ஆடுறது நமக்கு வந்து பழக்கமே கிடையாது யார் சீரியஸா ஆனாலும் சீரியஸா ஆனாலும் நமக்கு இந்த பழக்கம்லாம் கிடையாது சீரியஸ் ஆடுற பழக்கம் பிளாக் டேஸ் எல்லாம் விட்டுறாத ப்ரோ நான் எங்க விடுறது அந்த பீஸ் என்னைய வெட்டாம இருந்தா சரி வா சூப்பர் ப்ரோ நீ ஒலிக்கு ஒலிக்குன்னு சொல்லும் போது ஆஹா மன்றம் என்னன்னா மந்திரத்தலாம் போகுது மெல்ட்ரின்னு ஆஹா ஒரு பீஸ் என்ன துரத்துது ஐயோ கடவுளே அச்சுயோ 1 2 3 4 ஓச்சு ஃபோர் போட்டா அவ்வளவுதான் மெர்ரன் ஐ எம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஐ போய் சட்டி ரெண்டு தானே போட்டா பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடையாது போய் ரிப்போர்ட் இப்போ ரெண்டு போட்டா ஒரு மூணு மெர்ரன் ஐ எம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஐயோ 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 மூதே வருதே பாத்தீங்களா பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல மர்லின் ஐ அம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ப்ளீஸ் ஐயோ மூணு ஓ மை காட் என்ன இப்படி ஆயிடுச்சு எல்லி ரைட் குடிக்கிறமே ஆ ஐயோ நம்ம ராசி அம்மனுக்கு இன்னைக்கு தான் நல்லா இருந்திருக்கு கேம் இஸ் ஜஸ்ட் அ கேம் எக்ஸாக்ட்லி ப்ரோ இப்போ சொன்னீங்க பார்த்தீங்களா இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க எந்த கேம் ஆடினீங்கனாலும் ஜாலியாக தான் இருக்கும் ஆடா பாவிங்களா அமுச்சு விட்டாங்க ப்ரோ பாரு ப்ரோ அமுச்சு விட்டாங்க ப்ரோ நம்மளே பிளாஸ்டர் ஒளிங்க பிளாஸ்டர் ஒளிங்க போடு சொல்லு ப்ரோ என்னத்த சொன்னையா போகிறோம் நீ என்னப்பா எதையும் ஜெயிச்சு பின்னாடி தச்சுட்டீங்க அக்கா தம்பி சொல்றேன் ஒரு வாட்டி மார்க்கஸ விட்டுருங்க அக்கா எங்கத்தா விட்டா வச்சு வாயவையா மேஞ்சி விட்டா அடுத்து திரும்பி உள்ள அனுப்ப போறாங்கன்னு நினைக்கிறேன் போங்க 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 போங
மண்ண ஒட்டவில்லை சதீஷ் ப்ரோ என்ன உங்களையும் உள்ள அமிச்சுட்டாங்க போல எல்லாரும் மாத்தி மாத்தி உள்ள அமிச்சுட்டு இருக்காங்க மொத்தமா மண்ண ஒட்டவில்லை அது பிளாட் படி பொதச்சிட்டே போ எனக்கு ஆட்டோமேட்டிக் தான் போல யோ எனக்கும் சதீஷ் ப்ரோ ஆட்டோமேட்டிக் அந்த ஒரு கைன் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் அது பாட்டு போயிட்டு இருக்கும் ஆமா அது பாட்டு போயிட்டு இருக்கும் நம்ம தலைவலி எதுவும் எவ்வளவு நேரம் வானு உங்க கூட பேசலாமா சொல்லல பத்தியா அடுத்து வெட்டிட்டாங்க ப்ரோ எப்ப வேணும் இப்ப கூட வந்து பேசலாம் ப்ரோ என்ன ப்ரோ எவ்வளவு நேரம் அதெல்லாம் ஒண்ணுமே சீனே இல்ல ப்ரோ ஓபன் விசில தான் ப்ரோ இருப்போம் எப்பவுமே ஜாயின் பண்ணி யாரு கூட வேணா வானு கூட என்ன வானு என்ன வேணும் வானுனால என்ன பெரிய சீனா என்ன ஜாலியா வந்து பேசணும் எல்லாம் நெருப்பா கொத்தி கொதிச்சுட்டு இருக்கானுங்க யாரோ எதையும் அழிச்சு உள்ள விட்டாங்க போல ஆல் டேப் கொடுத்த சமயத்துல பிளாஸ்டர் வயல பிளாஸ்டர் அடிச்சு உள்ள போகணும் அப்படின்னு அமிச்சுட்டாங்க போல பாவம் என்ன சதீஷ் ப்ரோ நீங்களும் உள்ள போயிட்டீங்க இது எப்ப நடந்துச்சு ஒரு ஆல் டேப் கொடுத்த நேரத்துல இவ்வளவு சம்பவமா வெளியே போராடுவோம் போராடுவோம் சக்கீலுக்காக போராடுவோமா என்னயா சக்கீலுக்காக என்னயா போராட போறீங்க இப்ப இந்த கேம் வந்து எனக்கும் மெர்லினுக்கும் கிட்டத்தட்ட சாதகமா இருக்குன்னு சொல்லலாம் இப்ப நான் 1, 2, 3, 4, 5 போட்டா நான் கேம் முடிச்சிருவேன் 5G போட்டா முடிச்சிருவேன் மெர்லின் வந்து 1, 2, 3 இன்னும் நிறைய கொஞ்சம் போட்டு உள்ள கொண்டு வரும் அச்சுச்சோ இப்ப 1, 2, 3 போடணும் இப்ப இதுதான் மேட்ரு இந்த 3 உழுமா அதுக்குள்ள மெர்லின் உள்ள வந்துருவா யார் அந்த வேலையை பார்த்தது அதான் ஏன் தப்பு தான் நான் மியூட்டு போடாம விட்டேன் வானும் எல்லாம் ஒரு ஆளா என்னத்தல சதீஷ் ப்ரோ அப்படியே அந்த பச்சையை கொஞ்சம் அடிச்சு விட்டீங்கன்னா ஓகே அவ்வளோ ஏய் எல்லாம் லீவ் ஆவாங்க ஹெல்ப் பண்ணி தவறு ப்ரோவே சத்து ப்ரோ உள்ள அனுப்பது நான்தான் அதனால நான் லீவ் ஆவாம ஆடிட்டு இருக்காங்க சரி நான் பளி வைறேன் நான் ஆயிட்டேன் சோ गाइस தரும் லைவ் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி நம்ம வாழ்க்கையிலே வந்து முதல் டைம் வின் பண்ணிருக்கோம் சொல்லலாம் அதுவும் நேர்மையா வின் பண்ணிருக்கோம் சொல்லலாம் இதுக்கு முன்னாடி انا ஹேக் போட்டனா இந்த காயினுக்காக தான் போட்டுருப்பேன் சோ பை 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 गाइस மீண்டும் உங்களை நாளைக்கு வேற லைவில் சந்திக்கிறேன் பை பை இருங்க ஸ்கிரீனை மாத்திடுவோம் எங்க அந்த வானு பையன் இருக்கம் ப்ரோ இங்க தான் இருக்கேன் ஏன்டா அடுத்த செகண்ட் நீ மற வேண்டியதானே எங்கடா போயிட்ட எனக்கு தூக்க கலக்கமா இருக்கு இவ்வளவு சீக்கிரம் உனக்கு எதுக்கு தூக்கம் வருது தெரியல யார ஒரு கேம் ஃபுல்லா பாத்துட்டு இருந்தேன் ஆடாம அதனால ஆடாம பாத்துட்டியா ஆடாம பார்த்தனால தூக்கம் வந்துருச்சு போல நம்ம ஆளுக்கு அம்மாக டேய் உன்னை வந்து தொண்டை தண்ணி வத்த கட்டிட்டுங்கறது உனக்கு தூக்கம் வருதாடா சக்தி போல ரகுல் ப்ரோ வந்து ப்ரோ நான் வானு கிட்ட பேசலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு பேச முடியுமா அப்படின்னு இந்த வீச்சில தான் இருக்க வந்து வார்டு என்ன கொரோனா பேசண்டா கொரோனா வார்டுலயா இருக்கிற பேச முடியுமான்னு கேக்குறாங்க ஆமா ப்ரோ கொரோனா பார்த்து பேசுங்க வானு வந்து அப்புறம் கொஞ்சம் அப்பப்போ கேரம் ஆடும் போதெல்லாம் மூடாவ போல ஸோ கொஞ்சம் பார்த்து பேசுங்க எப்போ மூடல இருப்பானே சொல்ல முடியாது நேற்று வந்து ஒரு ஃபாரினரு பார்த்து போட்டுங்க கேரம் ஆடிட்டு இருந்தான் ப்ரோ என்ன என்னடா அப்படின்னா ப்ரோ ஒரே மூடா இருக்கு ப்ரோ அப்படின்ட்டு அவன் என்ன பாவம் பண்ணான்னு தெரியல அப்படியே போட்டு கிளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நன்றி.
பரவால பண்ணிக்கோங்க பண்ணிட்டு திரும்பி பண்ணுங்க மாஸ்டர் அது கோல தெரியாம பட் தெரியாம பண்ணிட்டு பண்ண வேணும்னே தான் பண்ணிட்டு சொல்றேன் ஆமா bro ஓகே गाइस பை பை ஜகித் bro பை பை சுதர்ஷன் bro பை பை நானே மொபைல் இது பண்ணா நிறைய வேஸ்ட் அப்படியே இருக்கு Bye guys, bye-bye. ஏதாவது கேட்கணும் கழுவி ஊற்றுனோம்னா ஸ்ட்ரீம் வந்து ஒரு 30 செகண்ட் ஓடிட்டு இருக்கும் அதுக்குள்ளே என்ன வருமோ கழுவி ஊற்றிக்கோங்க திட்டிக்கோங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லிக்கோங்க வானம் தான் பிளாஸ்டிக் குஞ்சி வாழ்க பாய் நோ வே பாய் பாய் பிளாஸ்டிக் யூடியூபர் அடிக்கடி சொல்லுங்க இதெல்லாம் ப்ரோ ஸ்ட்ரீமர் ப்ரோ நானும் உங்கள் டிஸ்கார்டில் வந்து உங்கள் கூட பேசலாமா வந்து ஊம்பு சகிலி சகிலி Hi guys, bye-bye. Bye, Jagit bro. Thanks for the entertainment. Why did you... To be honest, I'm not bro, you guys thanks. As a viewers, or streamer ke support pannadhu viewers, like vandhu or business ke support pannadhu customers mari or streamer ke support pannadhu viewers, naan da ungalukku solna solla pona thanks solnu. Vaikkila time endradha romba mukkiyam. And the time neenga enakkaga neenga spend panninga. So, thank you so much. ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு தான் எப்பவுமே நான் ட்ரை பண்ணுவேன் ஸோ இன்றைக்கி எதாவது முக்கியமாக இருந்துச்சு இல்லை ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஃபியூச்சரில் போக போக லைக் ட்ரை மை பெஸ்ட் ஓகேவா ஸோ பை கைஸ் பாபா இன்னியோட இத்தோட சீமை